சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண் மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் சிருங்கேரியிலே ஒரு சுவாமிகள் அவருக்கு சச்சிதானந்த சிவா அபிநவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் பேர். மடங்களில் ஆதிசங்கரர் உருவாக்கிய மடங்களில் ஒரு மகாராஜாவுக்கு முடிசூட்டக்கூடிய மடம் சிருங்கேரி மடம். சிருங்கேரி மகா சன்னிதானம் ராஜகுருன்னு பேர். அவர் பல்லக்கில் தான் வருவார், மணிமுடி சூடித்தான் வருவார், அதுக்கு அவரது மரியாதை. நான் சொல்ற கதை கிட்டத்தட்ட 130-150 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு சச்சிதானந்த சிவாபிநவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் பேர். ரொம்ப படித்தவர், பெரிய மேதை, எல்லாம் தெரியும். திடீர்னு என்ன ஆச்சு, வேதத்தில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவருடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு அவரை விட பெரிய ஆள் வேணும். எங்க போய் பார்க்கறது, அவரை விட பெரிய ஆள் கிடையாது. ஊவே சாமிநாதையர் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் கிடைச்சார். மகா வித்வானுக்கே சந்தேகம் வந்தா எங்க போய் கேட்கிறது, இவருக்கு சந்தேகம், அது ரொம்ப கடுமையான சந்தேகம், யார்கிட்ட போய் கேட்கறது. தவிஞ்சிற திடீர்னு ஒரு ஞாபகம், கரூருக்கு போ. திண்டுக்கலுக்கு பக்கத்துல தமிழ்நாட்டுல கரூர்னு ஒரு திருவூர் இருக்கிறது. சிவபெருமானுக்கு பெயர் ஆனிணை ஈஸ்வரர், கரூர் ஆனிணை. கரூர் சித்தர் சமாதியானது கரூர். கரூரில் பெருமானே என்று நம்முடைய திருப்புகழ் பாடும். வாரியார் சுவாமிகளை ஒரு முறை சென்னைக்கு வந்து கரூர் பெருமக்கள் அழைத்தார்கள். சாமி ஊரெல்லாம் போய் பிரசங்கம் பண்றீங்க, கரூருக்கு வாங்க. கரூருக்கு போக கூடாதுன்னு தானே ஐயா நான் முருகனை புரிஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன சொல்றீங்க, கரூர் தாய் வயிறு, தாய் வயிறு தானே கரூர். கரூருக்கு போக கூடாது, அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னு தானையா நான் முதுகலை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ கரூருக்கு கூப்பிட்டா நான் என்னையா பண்றது. இவங்க கால விழுந்துட்டாங்க, சாமி அதை சொல்லல, திண்டுக்கலுக்கு பக்கம் கரூருக்கு வாங்க, கரூருக்கு வேண்டாம் கரூருக்கு வாங்க. அப்புறம் போய் பேசினான். கரூருக்கு பக்கத்துல நெரூர் என்று ஒரு திருத்தனம், ஏதோ இவருக்கு தோணிருச்சு நெருவுக்கு போனால் நம்முடைய சந்தேகம் தீரும். அங்கிருந்து புறப்பட்ட பல்லக்கு அந்த காலம் 130-140 வருஷத்துக்கு முன்னால பல்லக்கில புறப்பட்ட திண்டுக்கல் தான் தாண்டியாச்சு, கரூருக்கு தாண்டியாச்சு. அந்த நெருவு சமாதி அதுக்கு பக்கத்துல போகணும். காவேரி முழுது பல்லக்கு வந்தது, திடீர்னு பல்லக்கு நின்று போச்சு. தூக்குறவனை பார்த்து தூக்குங்கிறார், முடியலைங்கிறான். ஏனுங்கிறார், யாரோ தள்ளுறாங்க, பல்லக்கை நிறுத்த சொல்லி யாரோ தள்ளுறாங்க.
ஒன்றும் புரியல, யாரும் அல்ல, இவருக்கு புரிஞ்சு போச்சு நம்ம வந்த காரியம் நடக்கும். கீழே இறங்கிட்ட, கீழே விழுந்து கும்பிட்ட, நடக்க ஆரம்பிச்சிட்ட. நடக்கிறது 20 அடி போய் திரும்ப கும்பிடுறது, திரும்ப நடக்கிறது, திரும்ப கும்பிடுறது. எப்படி எவ்வளவு பெரிய ஆளு நரசிம்ம பாரதி சுவாமி, பரம ஞானி. ஞானிகளுக்குத்தான் இந்த பணிவெல்லாம் வரும். அப்படியே கும்பிட்டு 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 ஒரு சமாதிக்கு பக்கத்துல போய் நிற்கிறார். வில்வ மரம், வில்வ மரத்துக்கு கீழே ஒரு மேடை, மேடையில சமாதி, எதிர்த்தாப்புல ஒரு சிவன் கோயில், சிவன் கோயிலுக்கு பின்பக்க சமாதி. சிவன் கோயில்ல காசிக்கிட்டிருந்து கொண்டு வந்த சிவலிங்கம் கும்பிட்டார். எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார். நீங்க எல்லாரும் வெளியில போங்க, நான் இவரோட பேசணும். யாரோட? சமாதியில இருக்கிறவரோட. எல்லாருக்கும் ஆச்சரியம், வெளியில போயிட்டாங்க. என்ன பண்ணார் தெரியுமா? கதவெல்லாம் சாத்திட்டு அந்த சமாதிக்கு முன்னால உட்காந்துட்டார். அற்புதமா பாட ஆரம்பிச்சார். சமாதிக்குள்ள இருந்து குரல் கேட்குது. எப்போ சமாதி? அது அதுக்கு முன்னால 150 வருஷத்துக்கு முந்தி சமாதி, கிட்டத்தட்ட 1790 ஒட்டி சமாதி. இவர் வந்தது இப்போ 130 வருஷத்துக்குள்ள. அவர் சமாதி ஆகி 30-40 வருஷம் தாண்டிடுச்சு. எதுக்காப்புல இவர் உட்கார்ந்து இவர் வினாக்கள் வந்துகிட்டே இருக்கு, பதில் அங்கே இருந்து வருது. சமாதிக்குள்ளே வெளியில எல்லாருக்கும் சத்தம் கேட்குது. யாரோ 2 பேர் பேசுறாங்க. ஒன்னு நரசிம்ம பாரதி சுவாமி, இன்னும் ஒன்னு யாருன்னு தெரியல. 3 நாள் பேச்சு சமாதி. சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, அவ்வளவு சந்தேகம். அவ்வளவு சந்தேகத்துக்கு சமாதிக்குள்ளே இருந்து பதில் வருது. சமாதி ஆகி பல ஆண்டுகளுக்கு பின்னால் எத்தனையோ சமாதிகள் ஜீவ சமாதிகளாக இன்றைக்கும் இருக்கின்றன. 3 நாள் ஆச்சு, வெளியில வர்றார். சந்தோஷமாக மட மட மடனு அந்த சமாதியில இருக்கக்கூடிய அந்த ஞானியை பத்தி சதாசிவேந்திர ஸ்தவம் அப்படின்னு ஒரு பாடலை இவர் பாட ஆரம்பிச்சார். அந்த சமாதியில இருந்த சுவாமிக்கு என்ன பேரு? சதாசிவ பிரம்மம், சதாசிவேந்திர ஸ்தவம். எவ்வளவு பாடுறாருங்க, அவர் புகழ்ந்து பாடுறார். காமம் என்ற பாம்புக்கு இவர் கர்தன். உங்களுக்கு எல்லாம் புரியுதா? பாம்பு கர்தனை கண்டா ஓடி போயிடும், காமம் ஆசை இவரை கண்டா ஓடி போயிடும். காமம் என்ற பாம்புக்கு இவர் கர்தன். பரமாத்ம தத்துவ மாளிகையில் ஆனந்தத்தை அனுபவிப்பவர். ஆனந்தம்னா தெரியுமா? களிப்பு வேறே, மகிழ்ச்சி வேறே, ஆனந்தம் வேறே. நல்ல சாப்பாடு போட்டாங்க, அருமையான சாப்பாடு, அந்த மகிழ்ச்சிக்கு களிப்புன்னு பேர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம். பாருங்க, நல்ல சாப்பிட்டு வரக்கூடிய சந்தோஷத்துக்கு பேரு களிப்பு. நல்ல கச்சேரி கேட்கிறோம், இளையராஜா கச்சேரி, கே வி சுந்தராமன் கச்சேரி, அந்த காலத்துல எம்எஸ் சுப்புலட்சுமி கச்சேரி, நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு பேரு மகிழ்ச்சி. இதெல்லாம் ஆனந்தம் இல்ல. கோயிலுக்கு போறோம், கடவுளுக்கு முன்னால நிற்கிறோம், அவரு கூட பேச ஆரம்பிக்கிறோம், நல்ல சுகமமா இருக்கு. எல்லாம் மறந்து போச்சு. ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருதும் வகை பரம சுகம் அதனை அருள் இடை மருதில் ஏக நாயகா லோக நாயகா இமயவர் பெருமாளே என்று திருப்புகள் பாடின மாதிரி மகிழ்ச்சியோட நிற்கிறோம். கண்ணீர் கொட்டுது, சுகமா இருக்கு. அதுக்கு பேருதான் ஆனந்தம். உடம்புக்கு கிடைச்சா களிப்பு, மனசுக்கு கிடைச்சா மகிழ்ச்சி, ஆன்மாவுக்கு கிடைச்சா ஆனந்தம். அதுக்கெல்லாம் எல்லை உண்டு. இந்த ஆனந்தத்துக்கு எல்லை கிடையாது. ராமகிருஷ்ணனுடைய சீடருக்கு என்ன பேரு? விவேக ஆனந்தர், சின்பவானந்தர், சின்மயானந்தர். பேர் பார்த்தீங்களா? ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள்.
என்ன சொல்கிறார்? பரமாத்மா தத்துவ மாளிகையில் ஆனந்தத்தை அனுபவிப்பவர், உள்ளங்கையில் மோட்சத்தை வைத்திருப்பவர். ஓ, உள்ளங்கையில் மோட்சத்தை வச்சிருக்கார். நம்ம சுண்டகல்லையத்தை வச்சிருக்கோம், புரியுதா? கேட்டவங்களுக்கு மோட்சம் கொடுப்பான். யாரு பாடுறா? நரசிம்ம பாரதி சுவாமி பாடுறாரு. புகழ் பெற்றவர், துரும்பை விட தாழ்ந்ததாக உலகத்தை பார்ப்பவர். நமக்கு உலகம் பெருசு, அவருக்கு உலகம் துரும்பை விட தாழ்ந்தது. மன குரங்கை அடக்கியவர். மனசு குரங்கு, பொல்லாத குரங்கு. மனமெனுமோ பெய் குரங்கு, மடைப்பயலே நீதான், மற்றவர் போல் என நினைத்து மறுத்தாதே கண்டாய். வள்ளல் பெருமான் சொல்லுவன், மனசு குரங்கு எதை நினைக்க கூடாதோ அதைத்தான் நினைக்கும். மன குரங்கை அடக்கியவர். சமம் தமம் என்ற ரத்தினங்கள் உள்ள கடல், எல்லாம் சமம். இவருக்கு வித்தியாசம் அவர்களெல்லாம் ஒண்ணு கிடையாது. கல்லையும் பொன்னையும் சமமாக பாதிப்பவர். உடம்பில் புல்லும் சேரும் பூசப்பட்டவர். எந்த ஆடையும் அணியாதவர். திட்டுகளை ஆடையாக பெற்றவர். காற்றின் நடுவில் விளையாடக்கூடியவர். பக்த கடலுக்கு பௌர்ணமியானவர். பௌர்ணமி அன்னைக்கு கடலை போட்டிருக்கான், சந்தோஷமா போங்க. பக்த கடலுக்கு பௌர்ணமியானவர். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கொடுப்பவர். கையை தலைக்கு அணையாக்கியவர். தலையணி வச்சு படிக்க மாட்டாரு, கைதான் அவருக்கு எல்லாம். ஆகாயத்தை உடையாக கொண்டவர், வேற ஆடை கிடையாது. நிர்வாண சாமி ஆகாயத்தை உடையாக கொண்டவர். திராட்சையை விட இனிக்கக்கூடிய வாக்கை பெற்றவர். பக்தர் கூட்டத்தை துன்பங்களிலே இருந்து விடுவிப்பவர். மரத்தடியை மாளிகையாக்கிக் கொண்டவர். பூமியை விட பொறுமையானவர். வாயில் விழுந்த உணவை மட்டுமே உண்பவர். வாயில் யாராவது போட்டத்தான் சாப்பாடம்மா, இல்லைன்னா பட்டினி சாமி. வாயில் விழுந்த உணவை உண்பவர். விரக்தி என்ற பெண்ணால் அணைக்கப்பட்டவர். விரக்தினா என்ன? இதெல்லாம் வேண்டாம் போங்கப்பா, அதான் விரக்தி. அந்த பெண்ணால் அணைக்கப்பட்டவர். சச்சிதானந்த வடிவினர், ஊமையை புலவனாக்கியவர். ஆனால் நான் சொல்லப்போறேன், கையை பாத்திரமாக கொண்டவர். காசிக்கு போயிருக்கீங்களா? இப்போ போனீங்கன்னா கரபாத்திர சுவாமின்னு ஒரு கோயில் இருக்கு, பார்க்கணும். இப்ப கட்டின கோயில் ஒரு 15 வருஷத்துக்குள்ள. கோயில்ல சாமிக்கு என்ன பேரு? கரபாத்திர சுவாமி. கரத்தை பாத்திரமாக்கி பிச்சை எடுத்த சித்தன். இப்ப கட்டியிருக்காங்க, 108 சிவலிங்கம் இருக்காங்க. அவ்வளவு அற்புதமா கட்டியிருக்காங்க. சாமிக்கு என்ன பேரு? கரபாத்திர சுவாமி. இவர் கரங்களை பாத்திரமாக்கியவர். 3 இடங்களில் சமாதி கொண்டவர். தட்சிணாமூர்த்தியின் வடிவினர். இன்னும் நிறைய நான் தான் சொல்லினேன். 108 முறை இவரை பாடி பாராட்டி நரசிம்ம பாரதி சுவாமி எழுதியிருக்கிறார். சதா சிவேந்திர ஸ்தவம். அப்படிப்பட்ட சதாசிவ பிரம்மத்தை நாம் இப்பொழுது வழிபட்டு அவருடைய வரலாற்றை அவர் கருணையினால் சொல்ல தொடங்குகிறோம். சித்தர்களில் தலையானவர் ஏன் தெரியுமா? சதாசிவ பிரம்மம் எந்த விதமான ஆடையும் அணிய மாட்டார். இதுவே சட்டை, அவர் என்னடா இதுக்கு இன்னொரு சட்டை? இதை பத்தியும் கவலை கிடையாது. அவர் பாடு சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு நடந்து போயிட்டே இருப்பார். யாரையும் லட்சியம் பண்ண மாட்டார். அவருக்கு என்ன? முஸ்லிம் பெண்கள் வசிக்கக்கூடிய பகுதி, கோஷாஸ்திரீகள் வசிக்கக்கூடிய பகுதி, அதுக்குள்ள சாமி போயிட்டார். இவருக்கு கவலையே கிடையாது. அங்க இருந்த ஒரு பெரியவர் ஓடி வந்தார். முஸ்லிம் பெரியவர், சாமி இது கோஷா பெண்கள் வசிக்கிற பகுதி, இப்படி நிர்வாணமா போகக்கூடாது. எங்கயோ இருக்கு நிலம்பு. அவர் பாடு போயிட்டு இருக்கார். சாமி நீங்க போக கூடாது. சாமி இன்னொரு அடி எடுத்து வச்சா கைய வெட்டிவிடுவேன். முஸ்லிம் பெரியவர் அறிவாளை எடுத்தாரு. இவர் வரது கைய வெட்டிவிட்டார். பொத்துல கீழே விழுந்துருச்சு, தெரியல. அவர் பாடு போயிட்டு இருக்கார். முஸ்லிம் பெரியவருக்கு கைகால அடிப்பிச்சு
என்னடா இப்படி ஒரு சித்தர் தப்பால பண்ணிவிட்டோம், விழுந்தலைய தூண்டிட்டு முன்னால ஓடியாரு, ஓடியாந்து கைய காட்டுறாரு. இவர் இப்பதான் பாக்குறாரு கைய, கைய பார்க்கப்படினாரு, வச்சா ஒட்டிக்கிச்சு பாரு வாழ்ந்துட்டு போயிட்டாரு. என்ன சார் கை விழுந்துச்சான், அது விழுந்தது தெரியலையா, அவர் வாட்டுக்கு போனாரா, எங்களுக்கு நல்லா இல்ல காது குத்திரீங்க, நம்ம பிள்ளைங்க கேட்குமா இல்லையா. உன்னே ஒன்று சொல்றேன், அந்த காலத்துல கல்லூரியில எங்களுக்கு எல்லாம் கொஞ்சமா சம்பளம் கொடுத்தாங்க, நான் கடைசியா ரிட்டையர் ஆகிற பொழுது வாங்கின சம்பளமே 25,000 கேட்டீங்க, அதில் அது பிடிச்சி இது பிடிச்சி எல்லாம் பிடிச்சி கழுத தேய்ச்சி கட்டல் பாய் தான் வீட்டுக்கு வரும். ஏதோ பையில ஒரு 15,000 வச்சிருக்கேன், அன்னைக்கு ஜிப்பா போட்டிருக்கேன், ஜிப்பாவில இந்த பக்கம் பையி, ஒரு பஸ்ல வர வேண்டிய சூழ்நிலை, பெரிய பஸ் வந்துட்டு இருக்கேன், மேல கைய பிடிச்சி நிக்கிறேன் ஸ்டாண்டி, என் பின்னால ஒருத்த நிக்கிறான், இந்த சைடு பாக்கெட்ட பார்த்துட்டான், பாக்கெட் நிறைய என்னமோ கனமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான், அன்னைக்கு மாசம் 1st தெரிஞ்சிருச்சு அவனுக்கு, இந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கு முதல் வாரம் கோல்டன் வீக், 2nd சில்வர் வீக், 3rd காப்பர் வீக், 4th பாப்பர் வீக். மாச சம்பளக்காரன் என்னைக்கு இருந்தாலும் பெரும்பணம் சேர்க்க முடியாது. இப்படி அவன் கண்டுபிடிச்சிட்டான் 1st. அவ்வளவுதான், ஒரு கத்திரிக்கோளை போட்டேன், பையோடு எடுத்துட்டேன். எனக்கு தெரியும், நான் வாட்டுக்கு அந்த பஸ் பிடிச்சி அந்த மேல உள்ள கம்பியை பிடிச்சுக்கிட்டு ஆடி விழுந்துடப்படாது வீட்டுக்கு வரப்பாடு. பிள்ளைகளுக்கு ஆரிய பவன்ல போய் என்னமாவது ஸ்வீட்டு வாங்கணும், போயிட்டேன் ஸ்வீட்டு வாங்கிட்டேன், 350 பில் போட்டேன், பைக்குள்ள கைய விட்டேன், பையவே காணா. இதை நம்புறீங்களா? நம்புறீங்க. என் சட்டையில பை போனது எனக்கு தெரியலை, உடம்புங்கிற சட்டையில கை போனது அவருக்கு தெரியல. என் நிலைமைக்கு இது சட்டை, அவர் நிலைமைக்கு இதுவே சட்டை. ஞானிகளுக்கு தெரியாதம்மா, நீங்க என்ன பண்ணாலும் தெரியாது. இப்ப சொல்லுங்க, இவர் சித்தரா இல்லையா? காவேரி கரை சாமி உட்கார்ந்து தியானத்தில் இருக்கார், காவேரியில வெள்ளம் வந்துருச்சு, பயங்கரமான வெள்ளம், மண்ணை போட்டு மூடி பிடிச்சு இவர் பாட்டுக்கு உள்ள தியானத்தில் இருக்கார். 6 ஓடிடுச்சு, நம்மளால முடியுமா? 6 ஓடிடுச்சு. எவனோ மண்ணு வெட்டுறதுக்கு வந்தான், வெட்டுன ரத்தம் வந்துருச்சு அவனுடைய போராடியில, உள்ள பார்த்தா சாமி உட்கார்ந்து இருக்கார், தோல்ல வெட்டு போட்டு அவனை கண்ட உடனே எடுத்துருச்சாரு, மண்ணை எடுத்து அப்படி வச்சாரு, அவர் வாழ்க்கை போயிட்டார். இவர் சித்தரா இல்லையா? இன்னும் ஒண்ணு சொல்றேன், ஒரு முறை நடந்து போறார் காட்டு பகுதி, எல்லாம் அந்த பகுதியில மாடு மேய்க்கிறவங்க, போனாரா படுக்கி விழுந்துட்டார், விழுந்தா எழுந்திருக்கணும் இல்ல, உடம்பு நினைப்பு இருந்தா தானையா, விழுந்தவா நிக்கிறவா ஒண்ணும் கிடையாது, அப்படியே படுத்து கிடக்கிறார். எவனோ ராத்திரி நேரத்தை கொண்டாந்து ஒரு வைக்கோல் கட்டை இவர் மேல போட்டான், அது வந்து தெரியுது. அவன் இவன் அந்த பக்கத்துல உள்ளவன் இந்த பக்கத்துல உள்ளவன், இந்திய நாட்டில் ஒரு பழக்கம், ஒரு ஆளும் போட்டா அந்த இடத்துல தான் எல்லாரும் போடும், ஓட்டு போட்டா கூட ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டு எதிர்கட்சி இல்லாம ஆக்கிவோம், 5 பாடுபடுவோம், இதெல்லாம் இங்க பழக்கம். அடுத்தவன் அடுத்தாப்புல பெரிய வைக்கல் கட்ட போட்டேன், அதுக்கடுத்தவன் போட்டா போரே ஆயிப்போச்சு, கீழே யார் இருக்கா? சதாசிவம் பெருமும், அவர் பாட்டு 4 அப்புறம் ஒவ்வொரு கட்டா தூக்கினா கடைசி கட்ட தூக்குற பொழுது முடிச்சு பார்த்துட்டு எந்திரிச்சு போயிட்டார். எத்தனை செய்திகள் அவர், 10 பிள்ளைங்க அவர்கிட்டவர், இந்த குழந்தைகளை கண்டா அவருக்கு பாசம், ஏன் கள்ளங்க படம் இல்லாத கடவுள் குழந்தைகிட்ட இருக்க, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான், வயிற்றில் பிறக்கை மண்ணில் பிறக்கை, அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினே கண்ணதாசன், புரியுதா? இவர் குழந்தைகள் மேல பிரியம்,
பத்துக்குள்ள வரும், பேச மாட்டாரு, மௌனம் மறந்த ரகசியம். 99% பேச்சு கிடையாது, சில நேரம் அவசரத்துக்கு பேசுவார். எல்லா பிள்ளைகளும் வரும். அப்படியும் பாரு கல்கண்டு வரும், எல்லாருக்கும் கல்கண்டு கொடுப்பாரு. அந்த பிள்ளைகள்லாம் இவர் தோல்ல ஏறி விளையாடு பேசாம உட்கார்ந்து. ஒரு பையன் சொல்றான், மதுரையில திருவிழாவா, எங்க அப்பா கூட்டிட்டு போவான்ட்டாரு. இவர் இப்படி பார்த்தான், இந்த பையன் தோல் ஏறி உட்கார்ந்து. அவன் ஃப்ரெண்டு 4-5 பேர், இந்த தோல் இந்த தோல் கைக்கு காது எல்லாம் சாமி மேல எலும்பு வச்சாமல் உட்கார்ந்துட்டாங்க. அவ்வளவுதான், சாமி போயிட்டாரு, காணா முடிச்சு பாக்குறாங்க. மதுரையில இருக்காங்க, மதுரையில திருவிழா, மீனாட்சி கோயில், தேர் வருது, பெரும் கூட்டம், மிட்டாய் விற்கிது, மிட்டாய் வாங்கி கொடுக்கிறாரு, எல்லா பெயரும் சாப்பிடுறான். ஆலார சுந்தரம், மீனாட்சி சுந்தரம், கல்யாண சுந்தரம், கடம்பவன சுந்தரம், மாணிக்க சுந்தரம், மரகத சுந்தரம். மதுரையில தேர் எடுக்கிற பொழுது இதை சொல்லிக்கிட்டு தான் தேர் எடுப்பான். இந்த பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா ஆடுது, முடிச்சு பார்த்தா கரூர்ல வந்து உட்கார்ந்து. இப்படிப்பட்ட சித்தர் சதாசிவ பிரம்மேந்திரர். அதனாலதான் லிஸ்டில் அவரை சேர்த்தேன். நேத்தி ஒண்ணு சொன்னேன், சில பேர் சித்தராகவே இருப்பார்கள், சில பேர் பக்தர் மாதிரி தெரிவார்கள், ஆனால் உள்ளே சித்தராக இருப்பார்கள். இவர் அந்த பக்கம் பார்க்கறதுக்கு பக்தரா தெரிவார், ஆனால் உள்ள சித்து வேலைகள் நிறைய, ஆனா செய்ய மாட்டார், ரொம்ப குறைச்சலா செய்வார். சித்துக்களின் வழியில் நீ அதிகம் போய்விட்டால் கடவுளை அடைய முடியாது. பகவான் ராமகிருஷ்ணன் பேசுகிறார், சித்துக்களின் வழியில் போய்விட்டால் அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நம்மூர் சாமியார்கள் சில பேர் அப்படித்தான் செய்யலாம். ஒரு 2-3 சித்துக்களை கையில வச்சுட்டு உலகத்தையே ஆள போறேன்னு தனியா போய் ராஜ்யத்தை உண்டாக்கிக்கிறேன். நம்ம கையில ஒரு 4 சித்து மிச்சம் கிடைச்சான். பகவான் ராமகிருஷ்ணர் அழகா சொல்லுவார், சித்துக்களின் வழியே போய்விடாதே. ஒருத்தவர்கிட்ட வந்தா கல்கத்தாவில், சாமி என்னடா, நான் கல்கத்தாவில கங்கையில நடப்பேன், இங்க நடந்து காட்டியிருந்தார், உடம்ப லேசாக்கி கங்கை தண்ணியில நடக்கிறான். சாமி பார்த்தா இங்க வாடான், இதுக்கு எத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணேன், 12 வருஷம். அட முட்டாப்பே, 4 கொடுத்தா பழைய காலம் கொண்டே விடுறேன், இதுக்கு 12 வருஷத்தை வீணாக்கி விட்டியடா. அதுதான் பகவான் ராமன். சித்துக்கள் வரும், சித்துக்களுக்கு பின்னாலே நீ போகக்கூடாது, உன்பால் அவை கைகட்டி நிற்க வேண்டும். ராஜாவை பார்க்க செல்பவன் சேவகன் அழகை பார்த்து இங்கேயே நின்றுவிடக் கூடாது. நீ கடவுளை அடைய வேண்டுமே தவிர இந்த சித்துக்களோடு இருக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்தவர் சதாசிவம் பெருமேந்திரர். என்ன ஒண்ணு சொல்றேன், 1800 கரெக்டா சொல்ல தெரியல, ஏன்னா அந்த காலத்துல ஒழுங்கா எழுதி வைக்கிறேன். 1830 வச்சுக்கிறேன், ஒரு உத்தேச கணக்கு. அப்போ இங்கிலாந்தை கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி பண்ணன நேரம். அதுக்கப்புறம் தான் விக்டோரியா மகாராணி கையில மாறினுச்சு. விக்டோரியா மகாராணி கையில மாறினது 1857 சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம். இது அதுக்கு முன்னான ஒரு ஆங்கிலேய அதிகாரி கோச்சு வண்டியில போற, அந்த காலம் கோச்சு வண்டி தானே, காட்டு பகுதி, ஒரு பெரிய பாறை, பாறை மேல நிர்வாணமா ஒரு சாமியார் உட்கார்ந்துருங்க, யாருன்னு தெரியுதா, சதாசிவம் பெருமான். ஒரு குடி பார்த்தாச்ச, இந்த இந்தியக்காரங்களுக்கு புத்தியே கிடையாது, கிறுக்கு பிடிச்சவங்க. இத்தனை மக்கள் போற வழியில பிறந்த வேணிக்கு உட்கார்ந்துருக்கேன், பைத்தியம் நினைச்சுட்டு போயிட்டேன். 3/4 கோச்சு வேகமா போயிடுச்சு, அங்க போறாரு, அங்க ஒரு பாறை, அது மேல இவர் உட்கார்ந்து இருக்காரு. என்னடா இப்பதான் பார்த்தோம், நம்ம இவ்வளவு வேகமா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த ஆளு எப்படி நம்மளை தாண்டி இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு, தெரியாம இந்த ஆளை பைத்தியம் கிட்டமே இப்ப உள்ளுக்க உரைக்குது. அவர் அப்படியே பார்க்கிறாரு, முடிஞ்சு அவரை தாண்டி போயாச்சு. தாகமா இருக்கு, இந்த துறைக்கு ரொம்ப தண்ணி தெளிக்குது,
கோச்சு வண்டியை நிறுத்திட்டு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா, குளம் இருக்கா, ஆறு போடுதா, நடந்து போறார். இவருக்கு முன்னாலே அந்த நிர்வாண சாமி நடந்து போயிட்டு இருக்காரு. என்னடா 20-30 மைல் தாண்டிட்டா நடந்து போறார். இவர் வேகமா ஓடுறார். அவரை போய் பார்க்கிறார், ஒண்ணும் இல்லை. அவரை பார்த்த உடனே தான் அடங்கி போச்சு. இவ்வளவு நேரம் தவிச்சது, இவ்வளவு நேரம் பசிச்சது, அவரை பார்த்த உடனே அப்படி அடங்கி போச்சு. அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சு போட்டார். எழுதுகிறாரு, இந்தியாவில் மிகப்பெரிய சித்தர்கள் வாழ்கிறார்கள், அது நமக்கு சீக்கிரம் பிடிபடுவதில்லை. என்ன, அவர் பக்கத்தில் செண்பகப்பூ வாசாணிச்சுதான், சித்தர் பக்கத்தில் செண்பகப்பூ வாசாணி. இவர் அவர் போய் சல்யூட் அடிச்சிருக்காரு. இந்த அதிகாரி அந்த சன்னியாசி கவனிக்கவே இல்லை. களப்பு தீர்ந்து போச்சு. கெசட்ல எழுதியிருக்காரு, இல்லைன்னு நமக்கெல்லாம் தெரியாது. இப்படி வாழ்ந்தவர் சதாசிவம் பெருமைந்தவர். யாரு என்ன, கோயிலுக்குள்ள போனா சிவன் கோயில்ல லிங்காஷ்டகம் ஒன்று படிக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு? குங்கும சந்தன லேபித லிங்கம், பங்கஜகார சுசோபித லிங்கம், சஞ்சித பாப விநாசன லிங்கம், தற்பிரணமாமி சதாசிவலிங்கம். அது யாரு சதாசிவம்? இந்த உடம்பு இருக்குல்ல, உடம்புல 6 ஆதாரம். இந்த மரம் போற பாதைக்கு 1/2 மேலே, ஜலம் போற பாதைக்கு 1/2 கீழே, அதுக்கு மூலாதாரம். அதுக்கு கொஞ்சம் மேல வந்தா இந்த ஜலம் போற பாதை, அதுக்கு நேரம் முதுகுத்தண்டையில உள்ள புள்ளிக்கு பேரு சுவாதிஷ்டானம். பேரு இந்த கொப்புளுக்கு நேர உள்ள பகுதிக்கு, முதுகுத்தண்டையில உள்ள புள்ளிக்கு மணிபுரகம்னு பேரு. இந்த நெஞ்சுக்கு நேர பின்னால உள்ள பகுதிக்கு அநாகதம் பேரு. இந்த தொண்டை இருக்கல, இதுக்கு நேர முதுகுத்தண்டையில உள்ள புள்ளிக்கு விசுத்தின்னு பேரு. பூர்வ மத்திய ஸ்தானத்துக்கு நேர உள்ள புள்ளிக்கு ஆக்ஞைன்னு பேரு. இது ஒன்னொன்று ஒவ்வொரு ஊர் சொல்லுவாங்க, இது ஒன்னு ஒவ்வொரு கடவுள் சொல்லுவாங்க. மூலாதாரத்துக்கு கடவுள் யாரு? பிள்ளையா. அங்கதான் தொடக்கம். இந்த ஜலம் போற பாத சுவாதிஷ்டானம், அதுக்கு யாரு கடவுள்? பிரம்மா. இந்த கொப்பூல் இருக்குல்ல, அதுக்கு நேரம் சொன்ன பாருங்க மணிபுரகம், திருமால் மகாவிஷ்ணு. அதுக்கு மேல வந்த சிந்தனம் அநாதனம் மகேஸ்வரன். அதுக்கு மேல இந்த இடம் இல்லை, இதுக்கு ருத்திரன் பண்ணிக்கணும், இதுக்கு ருத்திரன். இந்த இடத்துக்கு மகேஸ்வரன். இந்த பூர்வ மத்திய ஸ்தானம் இருக்கல, குங்குமம் போட்டு வைக்கிறனா அதுக்கு அதிபதி சதாசிவன். கீழே இருந்து வந்த விநாயகர், அதுக்கப்புறம் பிரம்மா, அதுக்கப்புறம் திருமால், அதுக்கப்புறம் ருத்ரன், அதுக்கப்புறம் மகேஸ்வரன், அதுக்கப்புறம் சதாசிவன். இந்த பூர்வ மத்திய ஸ்தானத்துக்கு வந்துட்டா யோகத்தினுடைய முக்கால் பங்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அற்புதமான அமுத தாரைகள் எற்பு தொலைவும் கொட்டு. இந்த இடம் முக்கியமான இடம். அதுக்கப்புறம் நம்ம விபூதி இங்க பூசலாம், குங்குமத்தை இங்க வைக்கிறோம். ஜெர்மனியில இருந்து ஒரு மெடிக்கல் பேப்பர் ஜேர்னல் அவன் எழுதுறான், இந்த மூளையில முன்பகுதி பின்பகுதினு ரெண்டு உண்டான். இது முன்பகுதி. இந்த முன்பகுதி ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தா நல்ல சிந்தனைகள் இருக்குமா, நல்லவனா இருப்பான், அறிவு அதிகமா இருக்கான், ஞாபக சக்தி இருக்கும், தப்பு தண்டா பண்ண மாட்டான். இந்த பின்பகுதி இருக்கு பாருங்க, அது ஆக்டிவா இருந்தா கொலை பண்ணுவான், கொள்ளை பண்ணுவான், எல்லா தப்பும் பண்ணுவான், நான் தப்பு பண்ணலேன்னு சொல்லுவான். நம்ம என்ன பண்றோம், இங்க குத்திக்கிறோம், இங்க இறக்குறோம், இங்க குட்டுனா என்ன ஆகும், இந்த முன்பகுதி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்படி ஆக்டிவேட் ஆகிட்டா நல்ல சிந்தனைகள் வரும். புரியுதா? இந்த இடம் இதுதான் சதாசிவம். இந்த பிள்ளைக்கு பேரு சதாசிவம். 18-ஆம் நூற்றாண்டு, உத்தேசமா சொல்ல போனா 1710-1720, அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். எப்ப பிறந்தாருன்னு தெரியாது, ஆனால் 18-ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம்.
மதுரை. பிறந்த ஊரது சிவராஜதானின்னு மதுரைக்கு பேரு. சிவபெருமான் எல்லாருக்கும் அருள் கொண்பதற்காக 64 திருவிளையாடல் செய்த திருத்தலம் மதுரை. மதுரை கோயில்ல எத்தனை வாசல் தெரியுமா சொல்லுங்க? மதுரை மீனாட்சி கோயில்ல எத்தனை வாசல்? 4 வாசல். 4 பக்கம் 4 வாசல். சரியா தப்பா? 5 வாசல். சிவாய நம சிவாய. 5 வாசல், 4 பக்கம் 4 வாசல், ராஜகோபுரம். அதான் எல்லாரும் சொல்றது. கிழக்கு பக்கத்துல சிவபெருமான் சன்னதிக்கு வலது பக்கத்துல அம்பாள் மீனாட்சி சன்னதி, அதுக்கு நேர ஒரு வாசல். பக்தர்லாம் ராஜகோபுரம், மீனாட்சி சன்னதி மட்டும் சின்ன கோபுரம். அஷ்டலட்சுமி எல்லாம் தாண்டி உள்ள வந்தா நேர மீனாட்சி சன்னதி. 5 வாசல். இந்த சாமி திருவீதி விழா வர்றாருல, 4 ராஜகோபுரத்தின் வழியா வரமாட்டேன். ஆசாமிகள் தான் போக வர இருக்கிறோம். சாமி எந்த வாசல்ல வருவார்? மீனாட்சி சன்னதி வழியாத்தான் வருவார். அது சின்ன வாசல், கோபுரம் கிடையாது, ராஜகோபுரம் இல்லை. இந்த 4 கோபுரம் பெருசா இருக்கும். மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், அமராவதி குரு வைணாவர நாகப்ப செட்டியார் எல்லாரும் கட்டின பெரிய கோபுரம், ராஜகோபுரம். அதுபடியே சாமி வரமாட்டார். மீனாட்சி சன்னதி வழியாகத்தான் வெளியே வருவார். உள்ள போற பொழுதும் மீனாட்சி சன்னதி வழியாகத்தான் உள்ள போவார். உங்க சைவ சித்தாந்தமே இந்த அமைப்பில் இருக்கு. எப்படி? நீ ஆண்டவனை அடைய வேண்டுமானால் அம்பாள் மூலம்தான் அடைய வேண்டும். ஆண்டவன் உன்னிடம் வர வேண்டுமானால் அம்பாள் பராசக்தியின் மூலம்தான் வருவார். புரியுதா? அவன் அருளாலே புரிஞ்சு புரிஞ்சு, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அருளுக்குத்தான் பராசக்தின்னு பேரு. அவன் அருள் கிடைச்சாத்தான் அவன்கிட்ட போகலாம். பராசக்தி அருள் கிடைச்சாத்தான் சுக்கலிங்க பெருமான்கிட்ட போகலாம். அதனாலதான் மதுரையில முதல்ல பராசக்தியை கும்பிட்டு மீனாட்சியை கும்பிட்டு அப்புறம்தான் சுக்கலிங்க பெருமான்கிட்ட போறோம். இன்னைக்கு நாளைக்கும் பண்ணலாம். பூஜை யாருக்கு? அம்பாள் மீனாட்சிக்கு, ராஜாக்கு, ராஜபாதைக்கு. இங்க அர்ச்சகர் கேட்பாரா சுக்கலிங்க பெருமான், ஏப்பா அம்பாளுக்கு தீபாராயணம் ஆயிடுச்சா, நான் திமுஷத்தில் ஆயிடும், அப்ப நம்ம 16 மணி நேரம் சேர்ந்து. புரியுதா? அவ்வளவு ராஜ மரியாதை மதுரை. மதுரையில ஆந்திர வைதிக பிராமணன் சோமநாத அவதாரியார், அவர் மனைவிக்கு பேரு பார்வதி அம்மையார். ரெண்டு பேரும் ரொம்ப நாளா குழந்தை வேண்டாம்னு இருந்தாங்க. கல்யாணம் பண்ணியாச்சு, எந்த உறவும் கிடையாது, குழந்தை வேண்டாம் ரெண்டு பேரும். ஒரு நாள் அந்த அம்மா போய் கேட்டிருக்கா, கல்யாணம் பண்ணிட்டான், குடும்பத்துல ஒரே ஒரு புள்ள பெத்துக்கலாமா? குழந்தை பெத்துக்கலாம், ஆனா அந்த குழந்தை உலகத்துக்கு பயன்படுற குழந்தையா இருக்க? ஞானத்தை கடவுள் கொடுப்பா, உடம்ப நம்ம கொடுக்கிறோம். உடம்பு யாரு கொடுக்கறான்? அப்பா அம்மா தானே. அப்பா அம்மா புத்திக்கு தகுந்தாப்புல அந்த பிள்ளைகளுடைய உடம்பும் அறிவும் அமையும். அம்மா விதை ஒண்ணு போட சொர ஒண்ணா முளைக்க. நீயும் நானும் ராமநாமத்தை கோடி முறை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு புள்ள பிறந்தா தேவை. எப்படி இருக்கு? நம்ம ஊர் பொண்ணாத்தான் போராட்டி ஓடிய யோசிக்க. அத்தனை முறை ராமநாமத்தை சொல்லிட்டாங்க, ராமேஸ்வரம் போயிட்டாங்க. ராமேஸ்வரத்துல போய் கும்பிடுறாங்க. ராமேஸ்வரம் கடலுக்கு ஒரு ஆற்றல் உண்டு தெரியுமா? குழந்தை பிறக்காதவங்களுக்கு கூட குழந்தை பிறக்க வைக்கும். அங்க உள்ள சில மூலிகைகள் அந்த கடல் தண்ணீர். இது என் சொந்த அனுபவம். முதல் முறை ராமேஸ்வரம் போனேன், கப்பல்ல கவி இறக்கம் ராமேஸ்வரத்துல. ராஜகோபால சாஸ்திரி ஏற்பாடு பண்ண எனக்கு சந்தோஷம். ஏன் யாரும் எந்திரிச்சு போக முடியாது? கப்பல்ல கவி இறங்க போட்டு வித்தியாசம் போகலாம். அப்போ போனேன். அடுத்த 3வது மாசம் கல்யாணம் ஆயிடுச்சு. மனைவியை கூட்டிக்கிட்டு போனேன், ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு.
ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒரு தடவை போனேன், ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் ஒன்றரை வருஷம் கழிச்சு போனேன், இன்னொரு பையன் பிறந்தான். அப்புறம் போனேன், இந்த பாரு ஆசீர்வாதத்தை மாற்றி பண்ண. அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது ராமேஸ்வரம். கணவனும் மனைவியும் ராமேஸ்வரம் போயிட்டாங்க. சிவபெருமானே உன்ன மாதிரி எனக்கு குழந்தை. கணவனை சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார், கவலைப்படாதே உனக்கு ஞான குழந்தை வரும். அப்படி பிறந்த குழந்தைக்கு பெயர் சிவராமகிருஷ்ணன். என்ன பெயர் வச்சாங்க? சிவராமகிருஷ்ணன். அதான் பேர் குழந்தைக்கு. ராமனும் வரணும், சிவமும் வரணும், கிருஷ்ணனும் வரணும். கீவா ஜெகநாதன் ஒரு விட்டு ஒரு விட்டு சொல்லுவார். நாங்கள்லாம் 1976 பம்பாய் தமிழ்ச்சங்கத்தினுடைய வெள்ளி விழாவுக்கு போறோம். அப்ப கீவா ஜெகநாதன் கூட ஒரு வாரம் பழகணும். அப்ப அழகா ஒரு குத்தி சொன்னார். ஒரு வீட்டுல குழந்தை பிறந்துச்சு, கணவனும் மனைவியும் உட்கார்ந்து சண்டை போடுறான், என்ன பேர் வைக்கிறது? அவன் சொல்றான், எங்க அப்பா கரத்தாங்க. இவ சொல்றான், எங்க அப்பா கரத்தாங்க. ரெண்டும் சண்டை போட்டு அங்கிருந்து ஒருத்த வந்துட்டான். அவன் தான் இப்ப மத்தியஸ்தான். இந்த பாருங்க, நீங்க பேரு வைங்க அப்படின்னு கேட்டேன். உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு சிவம். உங்க அப்பா பேரு கிருஷ்ணன், சிவகிருஷ்ணன் ராமன். இவன் பேரு வச்சான் சிவராமகிருஷ்ணன். சந்தோஷமா? ஆமா. சிவவும் இருக்கு, கிருஷ்ணனும் இருக்கு. ஆமா, அது என்ன நடுவில் ஒரு ராம? அது எங்க அப்பா பேரு? யாரு பிள்ளைக்கு யாரு பேர் வைக்கிறது? புரியுதா? இது கீவா ஜெகநாதன் நினைக்கிறது. சாப்பிடுவோம், வாழைப்பழம் இருக்கும், அப்பளம் இருக்காது. ஏன் அப்பளம் இல்லையான்னு கேட்பாங்க. இப்பழம் இருப்பின் அப்பளம் இல்லை. ஒரு வீட்டுல காபி சாப்பிட்டோம். அந்த அம்மா காபி ரொம்ப சூடா கொண்டாந்து கீவா ஜெகநாதன் கொடுத்தது சுடுது. அந்த அம்மா கேட்டது, நான் ஆத்தி தரட்டுமா? நான் என்ன ஆத்த மாட்டாதவனா? புரியுதா? இன்னொரு வீடு போய் உட்கார்றோம். உங்களுக்கு பூரி பிடிக்குமா? ஒரு வாணி ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காதா? பூரியில சாமிக்கு என்ன பேரு? ஜெகநாதம், பூரி ஜெகநாதம். புரியுதா? அவர் சொன்னது இருக்கட்டும். இப்ப இந்த குழந்தைக்கு அம்மாவும் அப்பாவும் என்ன பேர் வச்சாங்க? சிவராமகிருஷ்ணன். நீளமான பேர், சுருக்கமா கூப்பிடு, பிச்சு கூப்பான். என்னவோ நல்ல பேரை வச்சுட்டு இப்படி கூப்பிடுறது ஒரு பழக்கம். பிச்சு கூப்பன் இப்படின்னு அந்த காலங்க பேர் வச்சாச்சு. வடமொழியில பயிற்சி, தமிழ்ல பயிற்சி, இசையிலே பயிற்சி, உபநயம் எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப இந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணியாச்சு. சின்ன வயசுனா எப்படி? பொண்ணுக்கு 8 இவருக்கு 10 அவ்வளவுதான். பொண்ணு பெரிய பண்ணாங்க. அந்த காலத்து பழக்கம் அப்படித்தான். எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் ஆன போது எங்க அப்பாவுக்கு 15 எங்க அம்மாவுக்கு 8 அந்த காலப்படுத்தம்மா. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. இந்த பெரிய குழந்தையாகி பார்த்து நம்ம யோசிச்சு கல்யாணம் பண்றதுக்குள்ள அது வேற மாதிரி வந்து நின்று ஒன்றும் சொல்லக்கூடாது. அந்த காலத்து பழக்கம் அப்படித்தான். கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணு அம்மா வீட்டுல இருக்கு, பையனுக்கு ஜாலியா இங்கே இருக்கிறான். 17-16 ஆகும். அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 12-15 வந்திருக்கும் கிட்டத்தட்ட. ஒரு நாள் கிரிக்கெட்டை எடுத்து விளையாட போனான். மட்டையை தூக்கிட்டு விளையாடிட்டு வர்றான். மத்தியானம் 2:30 பசிக்குது சிவராமகிருஷ்ணனுக்கு. அம்மா என்ன பசிக்குது? சாப்பாடு கொடுத்தே காரணம் என்னம்மா? உன் பொண்டாட்டி பெரியவளாயிட்டானா? ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்க சாப்பிடணும், சமையல் ஆகுது, அவங்க சாப்பிட்ட அப்புறம் தான் உனக்கு சாப்பாடு. என்னம்மா 4:30 தாண்டா சாப்பாடு? உட்காரு உட்கார்ந்தான். பொண்டாட்டி பெரியவளானதுக்கு சாப்பாடு 4:30 ஆயிட்டா, அவ வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்?
எப்படி கற்பனை வருது பாருங்க. நம்மளா இருந்தா கற்பனை அப்படி போகாது. கொண்டாட்டி பெரியவராகிட்டாளா, நான் தான் பத்னியை கேட்பாங்க. புரியுதா? இது கற்பனை அப்படி போயிடுச்சு. கொண்டாட்டி பெரியவனானதுக்கு சாப்பாடு தாமதமாகுமானால் அவ வீட்டுக்கு வந்தா என்ன, அவ குழந்தை குட்டி பெற்றா என்னாகும், இல் வாழ்க்கைங்கிறானே அப்படின்னா என்ன, இல்லாத வாழ்க்கை. இல் வாழ்க்கை தானே, அதுக்கு என்ன பேரு, இல் வாழ்க்கை. வாழ்க்கை இல்லை வேணாண்டா அப்பா, மாட்டிக்கிட்டு கவலைப்படக்கூடாது, கிணறுன்னு தெரிஞ்சு விடக்கூடாது, எட்டி பார்க்கிற போதே இருட்டா தெரிகிற குகைக்குள்ள போகக்கூடாது, வெளியிலே நிற்கணும். வேண்டாம் கல்யாணம் பெண்டாட்டி, வேண்டாம் மனசு சடாரன் மாறி போயிடுச்சு. மனைமக்கள் சுற்றமெனுமாயா வலையை கடக்க அறியாதே, வினையுச்செருக்கி அழினாயின் விழலில் கிடைத்து விடலாமோ, சுனையை கலக்கி விளையாடு சுரூபம் புரட்டி மணவாடா, தினநல் சரித்திரம் உள்ள தேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே, மனை மக்கள் சுற்றம் இப்படிய வாழ்க்கை வீணா போகலாமா? அருணகிரிநாத சுவாமி கேட்கிறார். உலக பசு பாச தொந்த மதுவான உறவு கிடை தாய தந்தை மனை பாடல் மனசல சுவாச சஞ்சலமதால் என் மதிநிலை கெடாமல் உந்தன் அருத்தாரால். திருப்புகள் பார்த்து நான் இதில் சிக்கிட கூடாது, வேண்டாம் ஓடிட்டான். சிவராமகிருஷ்ணன் கிட்டத்தட்ட 15-16 வயசு இருக்கும், ஓடலாம். எங்க ஓடுனா, கும்பகோணத்துக்கு ஓடிட்டு திருவிசை நல்லூர் ராமசுப்பா சாஸ்திரிகள்ட படிச்ச வேதாந்தா இப்ப பயன்படுது. அவங்க வாத்தியார் அவர் திருவிசை நல்லூர் கேள்விப்பட்டிருக்கலா? திருவிசை நல்லூர்னு உங்க திருவிசை நல்லூர்ல ஒரு கிணறு அம்மாவாசை, அது ஆடி அம்மாவாசைன்னு நினைக்கிறேன், தீபாவளி அம்மாவாசையா. கிணத்துக்குள்ள இருந்து கங்கை வரும், திருவிசை நல்லூர் ஐயாவாள்னு பேரு. இன்னைக்கு அந்த கிணறு பொங்கி வருதுங்க, குளிக்கிறாங்க. திருவிசை நல்லூர் பாடல் பெற்ற திருத்தலம், தேவக்கோட்டை ஆனா ராவண்ணமானா ஆனா லேனா குடும்பத்தால் திருப்பணி திருவிசை நல்லூர். அங்க ராமசுப்பா சாஸ்திரிகள் அவர்கிட்ட தான் இந்த பையன் வேதம் படிச்சான். இப்ப அந்த வேதம் படிச்சது வேதாந்தம் எல்லாம் மனசுல நிக்குது, கும்பகோணத்துக்கு போயிட்டான். கும்பகோணத்திலே பரமசிவேந்திரர் அப்படின்னு ஒரு ஞானி, அவர் காலில் போய் கொடுத்துட்டார். சாமி எனக்கு சன்னியாசம் கொடுக்கோ. இது சன்னியாசம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியாது, உனக்கு தகுதி வரும், துறவுன்னா உடனே கொடுக்க முடியாது. எவன் வேகமா சன்னியாசி ஆகிறானோ அவன் வேகமா சம்சாரி ஆகிறான். புரியுதுல்ல? பொருள் இரு கத்த சன்னியாசம் கொடுக்கல. இந்த புள்ள அங்கே இருக்கிறான், எல்லாரோடையும் பேசுறான், பட்டி மண்டபம் நடத்துறான். நல்ல படிச்சவன் கெட்டிக்காரன், நீங்க ஒண்ணு சொன்னா அது தப்பா இருந்தா அவனால பேசாம இருக்க முடியாது. பதில் சொல்றான், வாத பிரதிவாதங்கள், வாதம் பண்ணுனா வாதம் தான் மிஞ்சி எழுதிச்சு, வேற ஒண்ணு மிஞ்சி. ஒருத்த கூட சண்டை போட்டு வாதம் பண்ணனா வாதம் தான் மிஞ்சுமே தவிர வேற ஒண்ணு மிஞ்சு. இவன் வாதம் பண்றான், சண்டை போடுறான், வெளியில இருந்து சத்தம் போடுறான். பரமசிவேந்திரர் உள்ள உட்கார்ந்து இருக்கார், என்ன இந்த புள்ள இவ்வளவு சத்தம் போடுறான், பக்குவமானா சத்தம் வரக்கூடாதே. புரியுதா? பக்குவமானா சத்தம் வரக்கூடாது. பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்கிறான், ஞானம் எனக்கு வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இங்க வா கூட்டிட்டு போன. ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கான், அங்க கொண்டே உட்கார வச்சு விட்டார் ராமகிருஷ்ணர். உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறாங்க, அந்த பாட்டி வடையை தட்டி எண்ணெய் கொண்டு போடுறான். கொஞ்ச நேரம் ஆன உடனே எடுக்கிறான், வடை வெந்திருக்கு. ராமகிருஷ்ணன் கேட்கிறாரு, பாட்டி வடை வெந்திருக்குன்னு நீ எப்படி கண்டுபிடிக்கிற, தொட்டா பார்க்கற இல்லை, அவன் எப்படி வெந்திருச்சுன்னு உனக்கு தெரியுது. பக்குவம் இல்லாத வடை சத்தம் போட்டுக்கிட்டே, சத்தம் அடங்கிட்டா பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டே புரியுதான்? ஆமா புரியுது. பக்குவமான ஞானி பேச மாட்டான்,
தத்துவம் இல்லாதவன் வாத பிரதிவாதம் பண்ணி நான் அவையுமே அப்படி இப்படி சண்டை போட்டு இருப்பான். என்னை மன்னிச்சு கெடுக்க பக்குவம் இல்லாமத்தான் பத்தி மண்டவன் நடத்திட்டு இருக்கிறான். புரியுதா? பக்குவம் இருக்கும். எந்த ஒரு சத்தம் போட்டார் யாரு? பரமசிவேந்தர். வெளியிலே அந்த புள்ள சிவராமகிருஷ்ணன் சத்தம் போடுறான், சிவா உன் வாய் ஓயாதா சடார்னு அடிச்சு, சிவா உன் வாய் ஓயாதா ஒஞ்சிச்சு, இனிமே பேச மாட்டேன், மௌனம் சாகுற வரைக்கும் மௌனம். அப்பதான் இவருக்கு சதாசிவம்னு பேர் கொடுத்தார். சதாசிவத்தை நினை, சதாசிவத்தை நினை, சதா சிவத்தை நினை, மறக்காதீங்க. கோயில்ல போய் பார்க்கிறீங்களா? காயத்ரி பார்த்திருக்கீங்களா? காயத்ரிக்கு எத்தனை தலை? எங்க மீனாட்சி கோயிலுக்கு வாங்க, சொக்கலிங்கம் பெருமான் சன்னிதிக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பக்கம் காயத்ரி, ஒரு பக்கம் சதாசிவமூர்த்தி. காயத்ரிக்கு அஞ்சு முகம், சதாசிவமூர்த்திக்கு அஞ்சு முகம். அப்படியே சதாசிவமூர்த்தியை பார்க்கலாம். மீனாட்சி கோயில் சொக்கலிங்க பெருமான் சன்னிதி உள்ள போற பொழுது அந்த கம்பத்தடி மண்டபத்துக்கு பக்கத்தில் பார்க்கலாம். சதாசிவா உன் வாய் ஓயாதா ஒஞ்சிச்சு, பேச்சு கிடையாது, மனசு அடங்கிடுச்சு, உடம்பு அடங்கிடுச்சு, எதுவும் கிடையாது. அன்னைக்கு சித்தரா மாறி போயிட்டார். குருநாதனுடைய கருணை அவ்வளவுதான். புறப்பட்ட ஆட வேண்டாம், திக்குகளே ஆடை, இந்த ஆடை எனக்கு தேவை. பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி தனக்கு தெரிந்த சித்துக்களை காட்டாமல் மறைத்து விட்டார். உடல் உணர்ச்சி கிடையாது, அவர் வாட்டுக்கு போவார். நான் சொன்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்பத்தான் நடந்தது. ஊர் ஊரா சுத்தற, பல இடங்களுக்கு போறார், நிறைய நிகழ்ச்சிகள். சதாசிவ பெருமாள் புன்னை நல்லூர்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூருக்கு பக்கத்துல புன்னை நல்லூர். தஞ்சாவூர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு, ஒத்த பொண்ணு, நல்லா வளர்த்தார். திடீர்னு என்ன ஆயிடுச்சு, கண்ணுல அதுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, ரத்த வடியுது, பார்வை குறையுது, கண்ணுல நோய். உடம்புல முக்கிய கண்ணு தானே, கண்ணு தாங்க உடம்புல எது முக்கியம்? கண்ணு. பண்டாட்டியே கண்ணேன்னு தானே கூப்பிடுறான், மூக்கேன்னு கூப்பிட்டா மூக்கலே குத்திடுவான். புரியுதா? கண்ணே வேண்டும் என்னும் ஈய கடவே என் உள்ளே ராவி வேண்டி நின்றே உணதந்தோம். கண்ணை கேட்டாலும் கொடுப்பேன். இந்த ராமனை காட்டுக்கு போக சொன்னாரே தசரத மகாராஜா, கைகேகிட்ட கெஞ்சினார், என் கண்ணை வேணாலும் கேடு, ராமனை காட்டுக்கு போக சொன்னானே. கண்ணே வேண்டும் என்னும் ஈய கடவே என் உள்ளே ராவி வேண்டி நின்றே உணதந்தோ. பெண்ணே வன்மை கேகையன் மானே, பெருவாயே மண்ணே கொள் நீ, மற்றையதொன்றும் மற, உன் பிள்ளைக்கு ராஜ்யத்தை வாங்கிக்கோ. அந்த இன்ன ஒண்ணு சொன்னியே, அதை மட்டும் கொஞ்சம் விட்டு, அது என்ன இன்ன ஒண்ணு? ராமன் காட்டுக்கு போ, அதை இவன் வாயினாத சொல்ல முடியலே, மற்றையதொன்றும் மற, கண்ணுதான் முக்கியம். இந்த பொண்ணுக்கு கண்ணுல தண்ணி வடிது, ரத்தம் குறைஞ்சு போச்சு. ராஜா வைத்தியம் எல்லாம் பார்த்தார், ஒன்னாகல, புறப்பட்டார். சமயபுரத்துக்கு போனாங்க. சமயபுர அம்பாள் அப்படியே யாரு வழிபாடு பண்ணனாலும் உடனே அருள் செய்யக்கூடியவள், ஞாபகம் வச்சு. எவ்வளவு பேர் அங்க இருக்கிறாங்க தெரியுமா? அவளுக்கு அவளது ராஜ மரியாதை, கம்பீரமான தோற்றம். இத்தனைக்கு அது வந்து சுதையில பண்ணணும். ஆனா ரொம்ப அற்புதம், பவர்ஃபுல். இன்னைக்கு சமயபுரம் மகாமாரி. சமயபுரத்துக்கு போறேன், இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி பக்கம் தானே உங்களுக்கு இப்ப பக்கம், அந்த காலத்துல நடந்துள்ள போகணும். நடந்து வரா இந்த புன்னை நல்லவருக்கு பக்கத்துல வந்தாச்சு. அந்த வர்ற வழி புன்னை நல்ல வந்தபோது என்னமோ ஒரு சத்த கேக்கு, நான் இங்கே இருக்கிற போது நீ எதுக்கு சமயபுரத்துக்கு போற? என்னடா இது, என்னமோ யாரோ சொல்றாங்க, நான் இங்கே இருக்கிற போது நீ எதுக்கு சமயபுரத்துக்கு போறேன்? என்ன
என்னடா என்ன இருக்கு, பிள்ளைகள் எல்லாம் விளையாடுது, ஒரு புத்து புத்து மேல வேப்பலைய குத்தி பிள்ளைகள் விளையாடு. இங்க என்னமாவது கோயில் இருக்கா, இதுதான் கோயில் நாங்க என்னடா வெறும் புத்து புத்து மேல வேப்பலை. பக்கத்துல பார்த்தா நிர்வாண சாமி படுத்துக்கிறேன், யாரு நம்ம சதாசிவ பெருமேந்திரன். மகாராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு, காலில் வந்து விழுந்தார். இந்த பொண்ணுக்கு கண்ணுல நோய், காப்பாற்றணும், மாரியம்மனை கும்பிடணும். இதாதான் மாரியம்மன். எது புத்து சாமி அங்கேருந்து வந்தாரு, சந்தனம் குங்குமம் பச்சை கற்பூரம் அப்படியே பூசினார். ஒரு சின்ன சிலை பண்ணார், புத்துக்கு முன்னால வச்சார். இன்னைக்கு புன்னைநல்லூர் மாரியம்மன் சிலை சதாசிவ பெருமேந்திரரால் வடிக்கப்பட்ட சிலை. பின்னால புத்து பெரிய பாம்பு புத்து, அவ்வளவுதான் சக்கரத்தை வச்சார். அதனாலதான் அவளது பவர். திருமூல திருமந்திரத்துல பல சக்கரங்களை பத்தி சொல்லுவார். புவனாவதி சக்கரம், திரு அம்பல சக்கரம், அந்த சக்கரங்களை வச்சுட்டா அந்த இடத்துக்கு பவர் போகும். நம்ம கோயில்கள் காமாட்சிக்கு ஏன் அவ்வளவு ஆற்றல், கீழ சக்கரம் ஸ்ரீ சக்கரம். அம்பாள் மீனாட்சி தெரியுமா, மேல இமயமலையில தாட்சாயணி தக்கன் யாகம் பண்ணனா சிவபெருமான கூப்பிடல, தாட்சாயணி அங்க போனா உன் யாகம் அழிந்து போகட்டும். வீரபுத்திர கடவுள் வந்தார், மகாகாளி வந்தார், யாகம் போச்சு. தாட்சாயணி என்ன சொன்னா, இந்த தட்சன் கொடுத்த உடம்பு எனக்கு வேண்டாம், உடம்ப பிச்சு இந்தியா பூரா 51 இடத்துல வீசினான். நெஞ்சு விழுந்த இடம் மதுரை, ஹிருதயம் ஹார்ட் வந்து மதுரையில் விழுந்து மதங்க முனிவர்னு ஒருத்தர், அவர் தவம் பண்றார், அவருக்கு முன்னால வந்து இந்த பாட்டு விழுந்து பார்த்தார். ஓ, இது தாட்சாயணியுடைய இருதயம். அதுக்கு மேல ஸ்ரீ சக்கரத்தை வச்சார். பச்சை மரகதம் ஒரு திருமேனியை உண்டாக்கினார், அதுக்கு மேல அதை வச்சார். அதுதான் இன்னைக்கு இருக்கிற மீனாட்சி. பச்சை மரகதம் கத்துக்க, மீனாட்சி சாதாரண கல்லு இல்ல, பச்சை மரகதம். பக்கத்துல மேல அடிக்க மாட்டாங்க, மேல அடிச்ச மரகதம் கல்லு சிதறிடும், வெளியேதான் வேணும். உத்தரகோஷம் அங்க நடராஜா பச்சை மரகதம் கல்லு மேல அடிக்க மாட்டான், வெளியேதான் அடிப்பான். ஸ்ரீரங்க ரங்கநாதர் பச்சை மரகதம் கல்லு, பக்கத்துல மேல கிடையாது, விலை மதிக்க முடியாத கல்லு. அம்பாளை வச்சாரா, அவளை சுத்தி ஒரு ஆறு ஓடிச்சான். வைகைக்கு முன்னால இதெல்லாம், அந்த ஆற்றுக்கு பேர் என்ன தெரியுமா, கிருதய மாலம். கிருதயம் தானே விழுந்துச்சு, கிருதயத்தை சுத்தி மாலை மாதிரி போகுது இல்ல, அதனால அதுக்கு கிருதய மாலான்னு பேர் வச்சார். இன்னைக்கு அந்த ஆறு கிருதுமால் நதினு சாக்கடையாக ஓடிட்டு. கிருதய மாலா என்ன ஆயிடுச்சு, கிருதுமால் ஆயிடுச்சு. சதாசிவ பெருமேந்திரர் மாரியம்மனுக்கு சக்கரத்தை வச்சார். இன்னைக்கு கூட்டம், இந்த கூட்டம் போகுது. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போற கூட்டம், புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போகுது. மெட்ராஸ் போற வழியில நல்ல ஹைவேல பக்கத்துல இருக்கு புன்னைநல்லூர் மாரியம்மன். பச்சதியாறு சதாசிவம் பெருமம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த புத்துக்கும் இந்த அம்பாளுக்கும் சாம்பிராணி தைலம் பூசு. இன்னைக்கு பூசுறாங்க. இந்த குழந்தை பக்கத்துல வைக்கும் போட்டது. சதாசிவ பெருமம் பக்கத்துல வந்தார், புத்து மண்ணை எடுத்தார். இந்த கண்ணுல தடவு தடவினா சரியா போச்சு, கண்ணோய் மாறிட்டு. ராஜா பார்த்தான், நிறைய நிலங்களை எழுதி கொடுத்தான், கையை தட்டிட்டு போயிட்டேன். எனக்கு எதுக்கு இந்த நிலம், எனக்கு எதுக்கு வேண்டாமோ, புறப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்புறம் முக்கியமான ஒரு செய்தி, ஊர் பெரியவங்க இவரை பைத்தியம்னு நினைச்சாங்க. பலவே அப்படித்தானே தோணும்,
இது ஒண்ணும் டிரெஸ் கிடையாது, எங்க போனாலும் சுத்திக்கிட்டு இருக்காரு, பேசுறதும் கிடையாது. ஒரு மணி ராத்திரி நேரம் நெல்லு குவியல், நெல்லு குவியலுக்கு பக்கத்துல சாமி இது பாட்டு சித்தம் போக்கு சிவம் போக்கு அவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்காரு. அந்த ஊர் காவக்காரங்க வந்துட்டாங்க, நெல்லுக்கு பக்கத்துல நிக்கிறான் திருடன். ராத்திரி நேரம் நெல்லு திருடன் அடிக்கிறதுக்கு கைய ஓங்கினாங்க, ஓங்கின கை ஓங்கின அப்படிங்க நின்று வச்சு குடியே சாமி கவலைப்படாம நிக்கிறார். விடிஞ்சு வச்சு எல்லாரும் பார்க்கறா அவங்க கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க. எப்படி இருக்கும் சாமி கவலைப்படவே இல்லை, அவங்க பாட்டுக்கு நிற்கிறார். எல்லாரும் வந்து காலில் விழுந்தாங்க, எப்பாவது சாமி காலில் விழுந்து மன்னிப்பு கேடு வாயினால கும்பிட்டான் சாமியை காப்பாத்துங்க. சாமி ஒரு பார்வை பார்த்தாரு, கை இறங்கினுச்சு வந்து கும்பிட்டான் முடிஞ்சு போச்சு. அரசாங்க அதிகாரி ஆர்ப்பாட்டத்தோட வருவான் எப்போ? ஆமா, ராஜ்யத்தில் இருக்கிற அதிகாரி ஆர்ப்பாட்டத்தோட வருவான். உங்களுக்கு தெரியுமா, அரசாங்க அதிகாரி விட்டு கோழி முட்டை அம்மிய உடைக்குமா? அரசாங்க அதிகாரி விட்டு கோழி முட்டை அம்மிய உடைக்குமா? இது அரசாங்க அதிகாரி, அரசனுக்கு பயப்படுறதை விட இந்த அதிகாரிகளுக்கு ரொம்ப பயப்படணும். அரசாங்க அதிகாரி ஒருத்தர் ஆர்ப்பாட்டத்தோட ஒரு இடத்துல தங்கி இருக்கார். அவருக்கு சமையல் ஆகுது, விறகுல தான் சமையல், கேஸ் எல்லாம் தெரியாது இல்ல, விறகுல சமையல். அந்த ஆண்டு கிடக்கிற விறகு எடுத்துக்கிட்டு வரணும். நம்ம சாமி தற்செயலா அந்த பக்கம் போற வைத்தியக்கார மாதிரி ஆடை கிடையாது, நிர்வாண சாமி. ஏய் இங்க வா, அவர் பாட்டுக்கு போய் நிற்கிறார். இந்த விறகு கிடத்துக்குமா, தூக்கி தலையில வச்சுட்டாங்க. கவலைப்படாம போறார், ஒரு இடம் வந்துச்சு போடு அப்படின்னு போட்டார். ஒரு பார்வை பார்த்தார், வெறும் தீப்பிடிச்சி ஆரம்பிச்சிருச்சு. அங்க போட்டுலையா எரிக்கணும், இங்கே எரிச்சுட்டு பார்வையில எரிச்சாச்சு. அரசாங்க அதிகாரி பார்த்தா ஓடி அழுத்து காட்ட விழுந்துட்டான். பார்வையில விறகு எரியுமா எரியாதா? ஞானிகள் பார்த்தால் பார்வையில வினையே எரியும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பூரும். ஒரு ஞானி பார்த்தாருன்னா வெனை அப்படியே எரிஞ்சிடும். இவர் ஒரு பார்வை பார்த்தாரு, விறகு எரிஞ்சு போச்சு, எல்லாம் காலில் வந்து விழுந்துட்டான். சாமி கவரப்படவே இல்லை. சித்திரத்தின் அடர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகம் அப்படியே தாமரப்பு மாதிரி வர கோகுலாஷ்டம் கூப்பிட்டாங்க. சாமி கிருஷ்ணனுக்கு திருவிழா வாங்கோ. யாரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். இங்க போய் நிக்கிறார், இந்த பூவை எடுத்து போடுங்கோ. மந்திரம் சொல்றார், பூ அதுவா போய் கிருஷ்ணன் காந்த புரியுதா? மந்திரம் இவர் சொல்றாரு, பூ அதுவா போய் ஆட்டோமேட்டிக்கா விடுது. இப்ப புரியுதா? அவர் சித்தர்னு நிறைய செய்திகள். படிப்பு வாசனை இல்லாத ஒரு பிராமணன் பிள்ளை. பிராமணன்னாலே பிரம்மத்தை அறிந்தவன் அர்த்தம், படித்தவன் அர்த்தம். அவனை எல்லாரும் காப்பாற்றணும், இதுதான் பழைய காலத்து சம்பிரதாயம். காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார், பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன், அவன் பிரம்மத்துக்கு வழிகாட்ட வேண்டும், வேற வேலை பார்க்கக்கூடாது, மற்ற எல்லாரும் அவனுக்கு உதவி செய்யணும். இது ஒரு பிராமணன் பிள்ளை படிக்கணும். இவருக்கு வந்து காலில் விழுந்துட்டான், இது கண்டுக்கவே இல்லை. அவன் விடாம பின்னாலே விடமாட்டேங்க, பன்னாள் அழைப்பு ஒழியான் என்று எதிர்கொள்ளுமே என்ற மாதிரி பின்னாலே போறான். படிப்பு வாசனை கிடையாது. இவருக்கு என்ன மாதிரி சாப்பாடு வாங்கி கொண்டு வாயில வைக்கிறது, அப்பத்தான் முடிவுவாரு, கொடுத்தெல்லாம் சாப்பிடாது. இது அப்படி பண்றான், நிறைய சர்வீஸ் இவருக்கு. ஒரு நாள் நின்றுட்டார், பார்த்தான் உனக்கு என்ன வேணும் தலையாட்டி கேட்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், அவனுக்கு ஆசையை பாருங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், பெருமாளை பார்க்கணும். ஏன் தெரியுமா, ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேர்,
ஏன் பெரிய பெருமாள் பேரு? ராமனால் வழிபடப்பட்டவர். ராமன் அவதார மூர்த்தி. ராமன் வச்சு வழிபட்ட மூர்த்தினா ராமன் பெருமாள், அவன் வச்சு வழிபட்ட மூர்த்தி பெரிய பெருமாள். அம்மா நீ பாடின பாட்டு, உலகபட மேல் படர்ந்த பெரிய பெருமாள் அரங்க, உலகளவு மால் மகிழ்ந்த மருதோதே. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்து பெருமாளை பார்க்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, வைஷ்ணவ கஷேத்திரங்கள்ல முதலாவது கஷேத்திரம் திருப்பதியா ஸ்ரீரங்கமா? ஸ்ரீரங்கம். திருப்பதி அப்புறம்தான், காஞ்சிபுரம் அப்புறம்தான், நம்பர் ஒன் ஸ்ரீரங்கம். ஏன் சார், திருப்பதி பெருமாளுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது இல்லை. அவர் ரெண்டாவது ஏன் ஆழ்வார்கள் பன்னெண்டு பேருனே, மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரைத்தான் பாடுவார், கடவுளை பாட மாட்டார். மத்த 11 பேராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரே கோயில் ஸ்ரீரங்கம். திருப்பதிய பாடல, தொண்டரடி கொடி ஆழ்வார் திருப்பதிய பாட மாட்டார், மட்டும்தான் பாடினார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் அமத செங்கண் அச்சுதாரர் ஏறே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெயினும் பெண்ணே அரங்கமானகருளானே. இது தொண்டரடி கொடி ஆழ்வார் பாடின பாட்டு. அவற்ற வந்தாங்களா, நீங்க ஸ்ரீரங்கத்தே பாடுறீங்க, திருப்பதி பெருமாள் பாடுங்க. அரங்கனை பாடியவாய் அந்த குரங்கனை பாடாதீங்க. இப்படி ஒரு கதையை ஒன்னோ கட்டி அவர் சொல்லுவார மாப்பி, என்னமோ யாரோ ஆளாளுக்கு கற்பனையை வச்சு கட்டி விட்டு வேண்டியது. பாடமாட்டேன், பாடனே ஸ்ரீரங்கம். நீ என்ன எங்க போகணும்? ஸ்ரீரங்கத்துக்கு போகணும். சாமி அவனை அப்படியே ஸ்ரீரங்கத்தில் கூட்டிட்டு போயிட்ட. டிக்கெட் இல்லை, ரயில் இல்லை, கார் இல்லை, பஸ் இல்லை, முடிச்சு பார்க்கலாம் ஸ்ரீரங்கம். சாமி முன்னாள இவன் பின்னால ஸ்ரீரங்கத்து பெருமாள்கிட்ட போயாச்சு. பள்ளி கொண்ட பெருமாள் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கையை நோக்கி கடல் நிறக்கடவுள் எந்தை அரவணைத்துயிலுமா கண்டு உடல் என குறுகுமானோ என் செய்கிறேன் உலகத்தீவே. பெருமாள் எப்படி படுத்து கிடக்கிறாரா, மேற்கு பக்கம் தலையா, கிழக்கு பக்கம் காலா, வடக்கு பக்கம் முதுகு, தெற்கு பார்த்து முகம். ஏன் வடக்கு பக்கம் முதுகு காட்டினாராம், முரட்டு சமஸ்கிருதத்துக்கு முதுகு காட்டினாராம், ஈரன் தமிழுக்கு முகத்தை காட்டினாராம். புரியுதா, சமஸ்கிருதம் அற்புதமான மொழி, கொஞ்சம் கஷ்டம். இது ஈரன் தமிழ், யார் எழுதுறாங்கிறிய அதெல்லாம் முக்கியம். முரட்டு சமஸ்கிருதத்துக்கு முதுகை காட்டி ஈரன் தமிழுக்கு முகத்தை காட்டி பள்ளி கொண்டான் பெரிய வச்சம் வியாக்கியான சக்கரவர்த்தி. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் சொன்ன பெரிய வச்சம் பிள்ளை பரமகாருணிகர்னு பேரு அவர் எழுதுறார். ஏன் தெற்கு நோக்கி பார்த்தா பெருமாள், தெற்கதாயா தமிழ் இருக்கு, தமிழ் தெற்குல இருந்துதான் வரும். தெற்கு நோக்கி பார்த்தான். இன்னும் ஒண்ணு, ஏன் தெற்கு நோக்கி பார்த்தான், விபீஷணன் இலங்கையில இருக்கிறான், அவன் கொண்டாந்து வச்ச மூர்த்தி தான் இது. அதனால விபீஷணன் இருக்கிற இலங்கை நோக்கி பள்ளி கொண்டாராம். நம்ம ஆளு பிராமண பிள்ளை சாமி கூட்டிக்கிட்டு போயிட்ட. பெருமாளை பார்த்தான், அப்படியே கண்ணீர் கொட்ட நிற்கிறான். திரும்பி பார்க்கறான், சதாசிவ பெருமத்தை காணும். இப்பதானே நின்னாரு, இங்கதானே நின்னாரு, எங்க போறாரு, அப்படியே உள்ள வராரு, மறந்துட்டாரு. சின்னடான்னு இருக்கு அவருக்கு, ஒன்னும் புரியல. எந்த சாமிதான் கூட்டியா இருந்தாரு, அங்கிருந்து புறப்பட்டான், ஓடுனான், கரூருக்கு வந்தான். கரூருக்கு வந்தா சாமி எதிர்த்தாப்பட வர, அதுக்குள்ள இங்க அவருக்கு தான் சர்வசாதாரணம். காலில் விழுந்தான், மந்திர உபதேசம் பண்ணன, மனசு நான வாயில்ல டெலிபதி புரிஞ்சுக்கிடுங்க, டெலிபதி நான் நினைக்கிறத உங்களை நினைக்க வைக்க முடியும், தெளிவது எனக்கு இருக்குமானால். அப்படியே மனசுனால எல்லா ஞானத்தையும் அவருக்கு கொடுத்தார்.
படிக்காத புள்ள, பிராமண புள்ள, மகா பண்டிதனாயிட்டு ஆகம புராண ராமலிங்க சாஸ்திரின்னு அவனுக்கு பேர் விட்டுச்சு. ஊரூரா போறான், புராணம் சொல்றான், எல்லாம் சொல்றான், பேரும் புகழும் கிடைச்சது. சதாசிவபெருமானை நினைச்சு வழிபாடு பண்ணி படிக்காத பிள்ளைக்கு ஞானம் கிடைச்சது, கொடுத்தது சதாசிவபெருமான். முக்கியமான செய்தி 1730 அதுல இருந்து 1769 39 ஆண்டுகள் புதுக்கோட்டையில ஒரு ராஜா ஆட்சி பண்ணினார். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை, அது ஒரு சமஸ்தானம். அந்த காலம் இந்தியாவில் 56 சமஸ்தானம். காஞ்சிபுரம் ஒரு சமஸ்தானம், ராமநாதபுரம் ஒரு சமஸ்தானம், புதுக்கோட்டை ஒரு சமஸ்தானம், சிவகங்கை ஒரு சமஸ்தானம், எட்டயபுரம் ஒரு சமஸ்தானம், புதுக்கோட்டை சமஸ்தானம். விஜய ரகுநாதன் தொண்டைமான் அவர் தான் அங்க ராஜா. அவர் என்ன செய்வாரு அப்பப்போ, அதுக்கு பக்கத்துல திருவரங்கம்னு ஒரு பகுதி புதுக்கோட்டை கிட்ட காடு, காட்டுக்கு வேட்டையாட வருவார். ஏகாந்தமா உட்கார்ந்துருவார். ஏதோ மனசு தனியா இருக்கிற பொழுது கடை விட்டு போயிடும், அதுக்காக ஏகாந்தமா தனியா உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு நாள் அந்த காட்டுல உட்கார்ந்து இருக்காரா, எதிர்காப்பது சதாசிவ பிரம்மம் உட்கார்ந்துருக்கு. இதுவரைக்கும் பார்த்ததில்லை மகாராஜா. காடு அவருக்கு சொந்தம், புதுக்கோட்டை அவருக்கு சொந்தம். இவரை பார்த்தாருல பரமஞானி காலில் விழுந்துட்டார், உபதேசம் வாங்கினார். என்ன உபதேசம் தெரியுமா? ஞானி அஞ்செழுத்து மந்திரத்தை மண்ணில் எழுதினார். அப்படின்னு என்ன காட்டில் சிரேட்டா கிடைக்கேன், இவரும் பேச மாட்டாரு, 99% பேச்சு கிடையாது, ரொம்ப குறைச்சல 2 வார்த்தை அவ்வளவுதான். மண்ணு ஆத்து மண்ணு எழுதிட்ட மகாராஜா அதை படிச்ச மண்ணை அள்ளி துண்டுல முடிச்சுட்ட வீட்டுல கொண்டு தங்க பேழையில மண்ணை கொட்டி பூஜை அறியத வச்சுட்ட. எந்த மண்ணு? சதாசிவ பெருமன் கையினால அஞ்செழுத்து மந்திரம் எழுதப்பட்ட மண். மகாராஜா இவருக்கு தொண்டர் ஆயிட்டார். பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு உரை எழுதின கோபாலகிருஷ்ண பாரதியார் அவரை போய் உன் குருநாதரா வச்சுக்கோ, சதாசிவ பெருமம் எழுதி காட்டார். யாருக்கு? ராஜா. ராஜா என்ன கேட்டாரு? நீங்க எனக்கு குருநாதரா. சதாசிவ பிரம்மேந்திர எழுதி காட்டுறாரு பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு யோக உரை எழுதிய கோபாலகிருஷ்ண சாஸ்திரியார் அவரை போய் குருநாதனா வச்சுக்கோ. 1738 மகாராஜா அங்க போனார், அவரை குருநாதனாக வைத்துக் கொண்டார், தட்சிணாமூர்த்தி ஆலயம் கட்டினார், சிறப்பு பூஜை பண்ணினார், தானம் கொடுக்கறதுக்குன்னு அம்மன் காசுன்னு ஒன்ன உண்டாக்கினார். தெரியுமா உங்களுக்கெல்லாம் புதுக்கோட்டை அம்மன் காசு, அது வந்து அந்த காலத்துல அரையணா, அதத்தான் அந்த காலத்துல மதிப்பிடுத்துச்சு. ஊர்கள்ல சொல்லுவான், நீ தப்பு பண்ணிட்ட, ஒரு அம்மன் காசு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். அவளுக்கு குறைச்ச காசு புதுக்கோட்டை காசு. அதுல யாரு படம் போட்டிருக்கோம்? புதுக்கோட்டைக்கு அம்பாள் அவளுடைய படம் போட்டு எல்லாம் சாமி பண்ணிட்ட. சதாசிவ பெருமம் இப்படி இருந்தாரா, 7 வாங்கி நிறைய எழுத ஆரம்பிச்சார். பிரம்ம சூத்திர விருத்தி, யோக சுகாதாரம், 12 உபனிஷத்துக்களுக்கு முன்னுரை, ஆத்ம வித்யா விலாசம் அவ்வளவு எழுதினார். இந்தியா பூரா சுத்தினார். கராச்சிக்கு போனார், பாகிஸ்தான் கராச்சி அப்ப இந்தியாவில், கராச்சிக்கு போனார். அங்க ஒரு முஸ்லிம் பெரியவர் காலில் விழுந்துட்டார். சாமி நீங்க சமாதி ஆகிற பொழுது கராச்சிக்கு வந்து சமாதி ஆகும். எப்படி என்ன சமாதி ஆகிற ஊர எல்லாருக்கும் கொடுக்கணும். மதுரையிலே கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி அப்படின்னு ஒரு பெரிய சித்தர் வாழ்ந்தார், ரொம்ப பெரிய சித்தர். 1930 அந்த சித்தர் சமாதியானார்.
சமாதி ஆகிறதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னால ரயில்ல போய் உட்கார்ந்தார். மானா மதுரை போறதுக்கு, மதுரையிலிருந்து கொஞ்ச தூரம் மானா மதுரை உட்கார்ந்து டிக்கெட் எல்லாம் எடுக்கிறது இல்ல, காசு தொடமாட்டார் சன்னியாசி அப்படின்னு தியானத்தில உட்கார்ந்துட்டார். இந்த டிக்கெட் செக் பண்ற ஆள் இன்ஸ்பெக்டர் வந்தார். இவர் பாடு கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டார். பென்சிலால தலையில தட்டினார், முழிச்சார், சிரிச்சார், திரும்ப கண்ணை மூடிட்டார். அவருக்கு ஆத்தரம், டிக்கெட்டு கேட்டா சிரிக்கிற என்ன பார்த்து கோபம் வந்துருச்சு. இந்த ஆளை இறக்கி விட நடுக்காடு. எல்லாரும் சொல்றாங்க அவர் சாமி, அவர் டிக்கெட் காசு நாங்க தர்றோம், பெனல்ட்டியும் சேர்த்து தர்றோம். கூடாது, இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். யாருக்கு புத்தி வர போகுதுன்னு கடவுளுக்கு தெரியும். இவங்களுக்கு புத்தி வரணும். நிறுத்தினாரு, வண்டி நின்னது, இறங்கு. சாமி பேசாம இறங்கிட்டார். முகத்தில எந்த கவலையும் கிடையாது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய இறங்கிட்டார். அங்கே ஒரு ஆலமரம், சாமியை வாங்க வாங்கன்னு ஆலமரம். தட்சிணாமூர்த்தி எங்க உட்கார்ந்தாரு? ஆலமரம் தானே, கல்லாரின் புடையவர் தான். ஆலமரம் கூப்பிடுது, சாமி அங்க போனாரு, கண்ணை மூடினாரு, தியானத்தை கண்டினியூ பண்றார். இங்க எல்லாரும் ரயில் உட்கார்ந்தாச்சு, செவப்பச்சை கொடிய காமிச்சாச்சு. ரயில்ல டிரைவர் அதை இழுக்கிறாரு, இதை இழுக்கிறாரு, போகமாட்டேங்க. ரயில் போகல, எல்லாரும் இறங்கி தடுங்கன்னு சொல்ல முடியுமா? காரத்தான் சொல்லலாம். எங்க சொல்றது, என்னென்னமோ பண்றான், போக மாட்டேங்குது ரயில். எல்லாரும் சொன்னாங்க அந்த சாமியை இறக்கி விட்டுட்டீங்க, அதனாலதான் ரயில் போக மாட்டேங்குது. இருந்தாலும் இருக்குமோ? ஆமா, சாமிகிட்ட போய் கேட்போம். எல்லாம் சாமி காலில் வந்து கொடுத்துட்டாங்க. அப்பு ரயில் போக மாட்டேங்குதா? அப்பு அப்படித்தான் கூப்பிடுவார். அப்பு ரயில் போக மாட்டேங்குதா? சிரிக்கிறாரு. சாமியை வந்து உட்காருங்க, ரயில் போகணும். கவலையே படல. இறக்கி விட்ட போது வருத்தமும் கிடையாது, திரும்ப கூப்பிட்ட போது மகிழ்ச்சியும் கிடையாது. மெய்த்திருப்பதம் மேவென்ற போழ்வில், இத்திருத்துறந்து ஏகென்ற போழ்வில், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கு முகத்தினை உண்ணுவாள். சீதாதேவி அசோகவனத்தில் இருக்கிற பொழுது, ராஜ்யத்தை கொடுத்த பொழுது ராமனுக்கு சந்தோஷமும் இல்லை, ராஜ்யம் கிடையாது காட்டுக்கு போன பொழுது வருத்தமும் கிடையாது, சித்திரத்தில் உள்ள தாமரை மாதிரி அப்படி இருந்தாரே அதை நினைச்சாள். சாமி இப்ப அப்படி வந்தாரு, ஏது உட்கார்ந்தாரு, உட்கார்ந்த உடனே ரயில் போயிடுச்சு. மானாமதுரையில போய் இறக்கி விட்டாங்க. சாமி வரவேற்க ஆள் வந்து இந்த டிக்கெட் செக்கிங் ஓடி வந்து கார்ல விழுந்தாங்க. அப்பு ராமேஸ்வரம் போல சாதுக்களை தொல்லப்படுத்தாரே. சரி, எழுதுனா கம்பெனிக்கு எழுதுனா, ரயில்வே கம்பெனிக்கு, சாதுக்கள் ராமேஸ்வரத்துக்கு போனால் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கு அவங்களுக்கு டிக்கெட் வேண்டாம், கெசட்ல பதிவாயிருக்கு. அதனாலதான் இவ்வளவு கடை நமக்கு தெரியுது. எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? சாமி ஒரு பரம ஞானி. யாரு? கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள். இந்த கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் எல்லா பகுதிக்கும் போவார், எல்லா இடத்திலையும் இருப்பார். யாரும் அவரை இப்படி இப்படின்னு அவரை கண்டுபிடிக்க முடியாது. சில நேரம் இருப்பார், சில நேரம் வரைவார். உடம்பு பூரா விபூதி அள்ளி போட்டுக்கிட்டு ஒரு கோவணத்தோட சுத்துவார். இவர் பரம ஞானி. மதுரையில இருக்கிறார். ஒரு முறை மதுரையில திருவழியா போயிட்டு இருக்காரு. தூரத்துல மாரியப்ப சுவாமின்னு ஒருத்தர், அவர் டிராமாவில நடிக்கிறவர், அந்த காலத்துல டிராமா தானே. அவரு பார்க்கிறார், இந்த ஒரு சாமியார் வர்றாரு. இந்த சாமியார் உண்மையான சாமியாரா இல்லையா? உண்மையான சாமியார்னா நான் நினைக்கிற பாட்டை அவர் சொல்லணும். இவர் ஒரு பாட்டை நினைச்சிருந்தார். அந்த பக்கம் போன கட்டிக்குளம் மாயாண்டி சாமி ஒதுக்கி இங்க வந்துட்டார். இவர் ஒரு பார்வை பார்த்தார். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்ற
அம்மா பொருளன்றுவரிந்திலனே மாரியப்ப சாமி காலில் விழுந்தேன். இந்த பாட்டைத்தான் நான் நினைச்சேன் கந்தளன். புரியுதா? இந்த மாதிரி நம்முடைய சுவாமிகள் மதுரைக்கு போனார், நிறைய எழுதினார், நடந்துகிட்டே இருந்தார். கடைசி கராச்சிக்கு போனார்னு சொன்னேன். கராச்சியில ஒருத்தர் என்ன கேட்டாரு, சாமி இங்க வந்து சமாதி ஆகணும். அதுக்குதான் இந்த கதைக்கு வந்தேன். கட்டிக்குள்ள மாயாண்டி சாமி இருக்கார்ல செட்டி நாட்டுல, நாட்டரசன் கோட்டைன்னு ஒரு ஊரு, நாட்டரசன் கோட்டையில சடையாட்சின்னு ஒரு ஆட்சி. அந்த ஆட்சிக்கு போய் நிக்கிறார். அந்த ஆட்சி சாப்பாடு போடுது, கும்பிடுது. சாமி ஒரு வரம் கொடுக்கணும். என்ன? நீங்க எங்க ஊர்ல சமாதி ஆகணும். எந்த ஊர்ல? நாட்டரசன் கோட்டை. சாமி சிரிக்கிறார், இல்லை நான் சமாதி ஆகிற ஊர்ல சமாதி ஆன அன்னைக்கு குரு பூஜைக்கு நீ வந்து ஆகிற விளக்கு போகே. சமாதி ஆகல, சமாதி ஆனது மதுரையில. அந்த குடும்பத்தார் இன்னைக்கு வந்து குரு பூஜை அன்னைக்கு இருந்த அடுத்தடைக்கு ஆகிற விளக்கு போறாங்க. ஒரு ஞானிய பார்த்தா இந்த ஊர்ல சமாதி ஆகணும்னு எல்லாரும் கேட்பாங்க. கட்டிக்குள்ள சாமி உட்கார்ந்தாரு ஒரு ஊர்ல, எங்க? மதுரையில. காலம் வர வந்தாரு, ஒரு ஓட கிழக்கு பார்த்து உட்கார்ந்தாரு. இருளப்பு கோனாருன்னு ஒருத்தர் அவரை சாச்சுக்கிட்டாரு. இருளப்பு கோனார்கிட்ட சொல்றாரு, இந்த சட்டையை கலட்டிடலாமான்னு பார்த்தேன். அவருக்கு ஒன்று புரியல. ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி சாமி தியானத்தில் இருக்காரு, விடிஞ்சது ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி சாமி இன்னும் தியானத்தில் இருக்கார் அப்படின்னு இழப்பு போனார் நினைக்கிறார். போறவங்க வர்றவங்க எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க, டாக்டர் வந்தாரு அடங்கி இருந்துச்சு. இப்ப சாமியை சமாதி இருக்கணும். கட்டு குளத்துக்காரங்க வர்றாங்க, எங்க ஊர்ல தான் சமாதி இருக்கணுங்க. மதுரைக்காரன் இருளப்ப கோனார் சொல்றாரு, இங்கதான் சமாதி வைக்கணும். சண்டை, எங்க சமாதி வைக்கணும்? திடீர்னு பார்த்தா சாமி உடம்பு நீங்கி போச்சு. இனிமே கட்டுக்குளத்துக்கு தூக்க முடியாது. ஆபத்து. சரி, மதுரையிலே வைக்க தூக்கி கொண்ட மதுரை கட்டு கொண்டே வச்சா பழைய முடி ஒழுங்காயிடுச்சு உடம்பு. இன்னைக்கு மதுரையில சமாதி, எல்லாரும் போய் கொண்டு வர்றாங்க. எதுக்கு இவ்வளவு கதை சொல்ல வந்தேன்? சாமிட்ட கராச்சியை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர், சாமி நீங்க கராச்சியில வந்து சமாதி ஆகணும். சாமி சிரிச்சார், அங்கேயும் சமாதி ஆகலாம் சொல்லனே. கையை காட்டின, முடிஞ்சு போச்சு. கடைசி காட்சி நெரூருக்கு வந்துட்டார். கரூருக்கு பக்க நெரூர் காவேரி கரை ஒரு அந்தனரை கூப்பிட்டார். ஜேஷ்ட சுத்த ஏகாதசி, மன்னிக்கணும், தசமி. ஜேஷ்ட சுத்த தசமி அன்னைக்கு இந்த உடம்பு மறையும். எல்லாம் எழுதித்தான் காட்டுறார், மறக்காதீங்க. இந்த உடம்பு மறையும், இந்த உடம்பை இந்த இடத்துல வை. ஒரு வில்வ மரம் உண்டாகும், அந்த வில்வ மரம் மூணு கிளைகளாக இருக்கும். சமாதியானதில் இருந்து பன்னெண்டாவது நாள் காசியில இருந்து சிவலிங்கம் ஒருத்தர் கொண்டாடுவார். சமாதிக்கு முன்னால அந்த சிவலிங்க தவை, சிவலிங்கம் கிழக்கு நோக்கி இருக்கணும். சிவலிங்கத்தினுடைய சுகத்துக்கு பின்பக்கம் இந்த சமாதி இருக்கணும். இவ்வளவு சொல்லிட்டு சமாதி எப்படி பண்ணணும்? விபூதி போடணும், சாப்பிட என்னென்னமோ இருக்கு, சமாதி கிரியைன்னு அதுக்கு பேரு, அதெல்லாம் செய்யணும் எல்லாம் சொன்னார். சாஸ்திரப்படி குழி தோண்டப்பட்டது. எல்லா ராஜாவும் வந்துட்டாங்க. தொண்டைமான் வந்து நிக்கிறார், பிள்ளைகள்லாம் வந்து நிக்குது. சாமி கண்ணீர் விடுது. சாமி சொன்னார், இதுக்கு ஒரு முடிவு. குழி வச்சாச்சு. குழிக்குள்ள இறங்கினார், சமாதியில் அமர்ந்தார், மண்ணை கொட்டி மூடிவிட்டார். ஐயோ, அந்த தாத்தாவை என்ன பண்றீங்க? பிள்ளைகள்லாம் சத்தம் போடுது. சாமி அடங்கிட்டார். உயிரோட ஜீவ சமாதி. சரியா பன்னெண்டாவது நாள் யாரோ காசியிலிருந்து சிவலிங்கம் சமாதிக்கு முன்னால வச்சு ஒரு கோயில் கட்டியாச்சு. இன்னைக்கு அந்த கோயிலுக்கு பின்பக்கம் சமாதி இருக்கு.
வழிபாடுகள் நடந்தன. புதுக்கோட்டை ராஜா உட்படுத்திக் கொண்டார். 1912 லட்சார்ச்சனை சுவாமிகள் பொருட்படுத்திக் கொண்டார். இன்னைக்கும் அந்த சமாதி கோயிலை பல பேர் சென்று வழிபாடு செய்கிறார்கள். சாமி நிறைய பாட்டு எழுதின, அதை சொல்லிட்டு குடிக்கிறேன். அம்மா ஒரு பாட்டு பாடினாங்களே, அது சதாசிவ பெருமேந்தரர் எழுதின பாட்டு. தெலுங்கு, கன்னடா, தமிழ், சமஸ்கிருதம், நாலு தெரியும் சாமிக்கு. மானச சஞ்சரே எல்லாம் அந்த பாட்டை கேட்பாங்க. எனக்கு இசை தெரியாது, ரொம்ப வருத்தப்படுறேன். மானச சஞ்சரே, பிரம்மணி மானச சஞ்சரே என்ன அர்த்தம்? கடவுளிடத்தில் உலகுவாய் மனமே, மனசு கடவுள்கிட்ட இருக்கணுமா? இது சாமி பாடுறதா. காயத்தி வனமாதி, அருமையா அந்த காலம் டீக்கே பட்ட பாடுவாங்க. காயத்தி வனமாதி மதுரம், காயத்தி வனமாதி வனமாதை அணிந்த கண்ணன் இனிமையாய் பாடுகிறார். அதுக்கு அர்த்தம் நான் ஒன்னனுக்கு வரிக்கு மட்டும் அர்த்தம் சொல்றேன். விவரே ராமரசம் அமுதத்தை பாடு, ராமநாமம் என்ற அமுதத்தை பருகு. பஜரே ரகுவீரம் மானச பஜரே ரகுவீரம், ரகுவம்சத்து ராமனை பஜிப்பாயாக. கேளதி பிண்டாண்டே பகவான், கேளதி பிண்டாண்டே, அண்டமும் பிண்டமுமான இடத்தில் பகவான் விளையாடுகிறார். நகிரே நகி சங்கா காசின், நகிரே நகி சங்கா, அச்சமில்லை, யாரும் அச்சமில்லை. பிரம்மத்தை தியானித்தால் அச்சம் கிடையாது. ஏன்? சர்வம் பிரம்மமயம், ரேரே சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மம். ஜெய ஜெய துங்க தரங்கே கங்கே, ஜெய ஜெய துங்க கரங்கே, உயர்ந்த அலைகளுடைய கங்கையே நீ வாழ்ந்து கங்கைக்கு. நான் சில பாட்டை மட்டும் குறிப்பிடுத்திருக்கேன். பாட்டு பூராமே என்கிட்ட இருக்கு, எனக்கு பாட தெரியாது. கடவுள் திரு திருவுள்ளம் எத்தனை பாட்டு, அவ்வளவு பாடியவர் நம்முடைய சதாசிவ பிரம்மேந்திரர். அவருக்கு புகழ் என்னன்னு கேட்டால், இந்த நரசிம்ம பாரதி சுவாமிகள் அவர் சமாதியானதுக்கு அப்புறம் பல ஆண்டுகள் கழிச்சு 3 நாள் அவரோடு பேசுகிற பொழுது எல்லா விதமான சந்தேகங்களையும் தீர்த்தார். இன்றைக்கும் அந்த சமாதியை வழிபாடு செய்யக்கூடிய பெருமக்கள் தங்கள் வாழ்க்கையில் துன்பங்களை மாற்றுகிறார்கள். ஆமா, அந்த சித்தர்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? நம்ம தப்பு பண்ணி இருந்தால் கூட காலில் விழுந்து அழுதால் காப்பாற்றப்படுவோம். நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருப்போம், காலில் விழுந்து அழவே. சித்தர் சமாதிக்கு அந்த பேராற்றல் உண்டு. அதனாலதான் அவளது குற்றம் பொறுத்து பசுமடம் இருக்கு. அதுக்கப்புறம் 3 சுவாமிகள் எல்லாருடைய சமாதியும் முன்னால வச்சிருக்காங்க. இது மட்டும் தனியா இருக்கு. முக்கியமான செய்தி சொல்றேன், அந்த வில்வ மரம் 3 கிளையா இருக்கு. செடிதானே வச்சாங்க, வளர்ந்து 3 கிளை. அது என்ன 3 கிளை? பிரம்மா விஷ்ணு ருத்ரன், 3 சேர்ந்ததுதான் சதாசிவ பெருமான். இன்னைக்கும் சதாசிவ பெருமேந்திரரை எல்லா பெருமக்களும் நெரூருக்கு சென்று வழிபாடு செய்கிறார்கள். கங்கை கரை மாதிரி காவிரி கரை புனிதமடைந்து விட்டது. சதாசிவத்தை நினை, சதாசிவத்தை நினை. அவர் வரலாற்றை மட்டும் இன்றைக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எல்லா பெருமக்களுக்கும் நம்முடைய நன்றிகளந்த வணக்கங்களை தெரிவிக்கிறோம். சித்தர்களை பற்றிய சிந்தனை நமக்கு ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். எத்தனையோ சித்தர்கள் அவங்க விரும்பினால்தான் அவங்க வரலாற்றை நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. அது வாழ்ந்து போயிடும். சித்தர்கள் அவர்களாக வந்து நமக்கு உணர்த்தினால் அன்றி நாம் அவற்றை உணர முடியாது. அந்த சித்தர்கள் வரிசையில் அண்மையில் வாழ்ந்தவர் பழைய 18 சித்தர்கள் வேற. நீங்க சதுரகிரிக்கு போனா 18 சித்தர்கள் அங்க படம் போட்டிருக்காங்க, அவங்களுடைய திருமேனி இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனையோ சித்தர்கள், அந்த சித்தர்கள் வரிசையில் சேர்க்கத்தக்கவர் நம்முடைய சதாசிவம் பெருமான்.
அதனால் அவரை வணங்கி காஞ்சி பரமாச்சாரியார் கூட ஒரு வகையில் சித்தர் வணக்கம். மகாகவி பாரதியார் சித்தர், ரொம்ப பேருக்கு தெரியாது. பாரதியார் சில செயல்களை சாதித்தார். பாண்டிச்சேரி சித்தர்கள் அப்படிங்கிற புத்தகத்தில பாரதியார் சித்தர்னு 10 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டில் பாடுறார். இந்த நாடு சித்தர்கள் பூமி, அதனாலதான் இந்தியாவுக்கு அவளது பெருமை என்பதை சொல்லி சதாசிவ குருமந்தினுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நம்முடைய ஆலயத்து பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டரிட்டு மதுரை மீனாட்சி கோயிலில் 16 சித்தர்கள் சமாதி இருக்கிறது. மதுரை மீனாட்சி கோயிலில் 16 சித்தர்கள் சமாதி இருக்கிறது. சுந்தரானந்தர் தான் சிவலிங்கத்துக்கு கீழே அடங்கி இருக்கிறார். அது தவிர 15 சித்தர்கள் சுமாதி. பௌர்ணமி அன்றைக்கு இந்த சித்தர்கள் எழுவார்கள். ஒரு சன்னியாசி, அவரே ஒரு சித்தர், வேட்டி மட்டும் கட்டியிருப்பார். 1970 ஒட்டி அவரை நான் பார்த்தேன். பௌர்ணமி அன்னைக்கு ஆடி வீதியை சுத்துவார். வெறும் வேட்டி தான், உடம்பரக்கார். அந்த நிலவு ஒளி படலமா பௌர்ணமி அன்னைக்கு. சித்தர்கள் எழக்கூடிய நாள் இன்னைக்கு தான் வழிபாடு கொண்டாடுவார். மதுரை கோயில்ல சொக்கலிங்க பெருமானுக்கு பக்கத்துல சிவபெருமான் சித்தமூர்த்தியா உட்கார்ந்திருப்பார். தத்து மூதையில் மூன்று தடங்கிட முத்து மூரல் மகிழ்த்த நிலாமய சித்தமூர்த்தி தந்தாகணேசே 63 பதமலர் போற்றுவார். சித்தமூர்த்தி இன்னைக்கு இருக்க மதுரை கோயில்ல. அதனால மதுரையில் பிறந்தவர் சதாசிவ பெருமேந்திரன், நெல்லூரில் சமாதியானவர், மதுரையில் நெல்லூரையும் இணைந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த முறையை அன்னையினுடைய திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி ஒவ்வொரு நாளும் அருமையாக உணவு தரக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்து அதில் பெரிதும் ஈடுபாடு கொண்டு செய்யக்கூடிய அமுதா செந்தில்குமார் அவர்களை வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.